because we are kings and our words matter. கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தம் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை கத்தர் நம் சார்பில் இருக்கும் போது, நமக்கு எதிராய் இருப்பவன் யார்? கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், அவரே நம்மை அணைத்து கொள்வார். தகப்பனும் தாயும் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அதிசயம் செய்வார்.
காக்கும் தேவனவா நமது நிழலாய் இருக்கின்றவர் நம்மை காக்கும் தேவனவர் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார் தகப்பனும் தாயும் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் இந்த கால வேளையிலே இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு சொன்னார் பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இயேசு இளைப்பாறுதல் நிலமாய் மக்களுக்கு இருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைஞ்சி தெரிஞ்சு வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதிலை தேடி களைத்து போயிருக்கிறவர்களுக்கு இயேசு சொல்லும் செய்தி இதுதான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பேதுரு அதெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டு தான் அவர் சொல்றாரு, ஒரு பாரத்தை எல்லாம் கத்தர் மீது வைத்து விடுங்கள். வருத்தப்படுறவர்களுக்கு சொல்றாரு, பாரத்தை எல்லாம் எங்க வைங்க, கத்தர் மீது வைத்து விடுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிற அப்படின்னால அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்க நிலைமை எப்படி இருக்கு, உங்க விஷயங்கள் எப்படி போகுது, உங்கள் காரியங்கள் எப்படி இருக்குது என்று அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால் பாருங்களை அவர் மீது கவலைப்படுறதுனால பாருங்கள், ஒரு இன்ச்சு கூட நம்முடைய உயரத்தில் கூட்ட முடியாது, ஒரு சின்ன வித்தியாசத்தை கூட நம்முடைய சூழ்நிலையில் உண்டாக்க முடியாது கவலைப்படுறதுனால. ஆனால் விசுவாசிக்கும் போது அந்த பிரச்சனை குறித்து ஏதோ ஒன்று செய்கிறோம், அந்த மலை போன்ற பிரச்சனையை பெயர்க்கிறதுக்கு வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறோம். ஆகவே கத்தர் மேலே பாரத்தை வைப்பது ரொம்ப அவசியம். இன்றைக்கு காலையில் இங்கே வந்திருக்கலாம் அதை சொல்லுகிறேன், தொலைக்காட்சியின் மூலமாக இணையதளத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர் உலகம் முழுவதும் கேட்குறவங்களுக்கு சொல்லுகிறேன், கத்தர் மீது பாரத்தை வையுங்கள். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மலையே நீலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன, இயேசுவின் நாமத் பேசுகிறேன், விசுவாசத்தால் நீலை நின்றிடுவேன். மலையே மலையே நீ விலகி போவேன, இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். மா மலையே நீ விலகிடு, நீ விலகி போவே,
எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுன்னு போன்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நீங்களும் நானும் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் எவனாகிலும் எல்லாருமே அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவர் அறியாமல் இருக்கலாங்க, அவர்கள் இப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசத்தில் வாழும்படியாக சொன்னால் சொன்னபடி ஆகும். அந்தபடி அந்த மாதிரி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதை அறியாமல் இருக்கிறார்கள். அந்த வல்லமை புரியாதவர்களாக இருக்கிறாங்க. மலையை பார்த்து பேசுகிறவர்களா இல்லை, மலை போன்ற பிரச்சனைகளால் வாழ்க்கை நிறைஞ்சிருக்குது. கடவுள் எப்படி நம்ம உண்டாக்கியிருக்காருன்றது புரியாமல் இருக்கிறாங்க. இயேசு சொல்கிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சொன்னால் கூட அப்படி ஆகுன்றார். எல்லாரையும் அப்படி தான் உண்டாக்கியிருக்காரு. விசுவாசத்தில் வாழும்படியாக உண்டாக்கியிருக்கிறார். மலைகளை பேருக்கிற விசுவாசத்தை உடையவர்களாக அப்படிப்பட்ட விதத்திலே வாழும்படியாக உண்டாக்கியிருக்கிறார். அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால்
அழிவில்லை மண்ணிலே அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே அவர் வார்த்தையால் பயம் இல்லை என்னிலே அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே அவர் வார்த்தையால் நீட்பை பெற்றே அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே எல்லாரும் நம் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அதில் ஜீவன் இருக்கிறது. அதான் ஆகவே தான் அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. அதனால் தான் அந்த வார்த்தைக்கு விசுவாச வார்த்தைன்னு பேர். அதனால் தான் அந்த வார்த்தை வாயிலும் இருதயத்திலும் இருப்பதாக என்று சொல்லியிருக்குது. அந்த வார்த்தை எங்கே இருக்குது? வாயிலும் இருதயத்திலும் இருக்க வேண்டிய வார்த்தை. எல்லாரும் காரங்களையும் ஒருத்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய நாவிலும் அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எவ்வளவு பெரியவர், வல்லவர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உம்மால் என்ன கூடும் என்பதை எண்ணி பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களுடைய நாவிலே இருக்கும்போது எங்களாலும் எல்லாம் முடியும் என்பதை எண்ணி பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறபடி, உங்களுடைய வார்த்தைகளை பலவான்களாக்குகிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். வாயிலும் இருதயத்திலும் இருக்கிற வார்த்தைகளை பலவான்களாக, வெற்றி வீரர்களாக, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக்குகிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ள முடியாய், புரிந்து கொள்ள முடியாய், மனக்கண்களை பிரகாசமடைய செய்வீராக. பரிசுத்தாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவீராக. வெற்றியும் வாழ்வும் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாக இருக்கட்டும். இந்த இடத்துல கூடியிருக்கிறவர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இதில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றியும் வாழ்வையும் இன்றைக்கு உடைய வார்த்தையின் மூலமாக அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. உடைய வார்த்தை புறப்பட்டு செல்லட்டும். வானத்திலிருந்து பொழியப்படுகிற மழையைப் போல, பனியைப் போல உள்ளங்களை நனைத்து அங்கே விளைச்சலை ஏற்படுத்தட்டும். சுகத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் வெற்றியும் உண்டாக்கட்டும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
இன்றைக்கு விசேஷமாக ஒரு சிடியை உங்களுக்கு ஒரு டிவிடியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன். அது மூலம் ஒரு விசேஷமான ஒருவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு டிவிடி. டாக்டர் சாம் ஜோசப் என்கிறவரை நிறைய பேருக்கு இங்கே தெரியும். ஏற்கனவே வந்திருக்கிறார். இங்கே சிறு பிள்ளைகளை வைத்து பாடல்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து, கிறிஸ்தவ பாரம்பரிய பாடல்களை கற்றுக் கொடுத்து அதை குறித்த அறிவை கொடுக்கறதுக்காக பெருமுயற்சி எடுத்து அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரே இன்னொரு சிடி டிவிடி, அவர் பெரிய சிறந்த இசையமைப்பாளர். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து நல்ல ஒரு கிறிஸ்தவ மனிதர். அவர் சினிமா உலகத்திலே ரொம்ப காலம் பிரபலமாக இருந்தார். மலையாளம் உலகத்திலே நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டராக இருந்தார் பல வருஷங்களாக. அவருடைய பேர் அங்கே மலையாள சினிமா உலகத்தில் ஷியாம் என்று சொல்வார்கள். தமிழ்லேயும் நிறைய பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 300 திரைப்படங்களுக்கு மேலே இசையமைத்திருக்கிறவர். ரொம்ப திறமையான இசையமைப்பாளர், ரொம்ப சிறந்த வயலினிஸ்ட், மியூசிஷியன் அண்டு மியூசிக் டைரக்டர். அவர் அவர் இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அதுக்கு பேர் வந்து இயேசுவோடு ஒரு பயணம். இந்த லெந்து நாட்களை மனசில் வைத்து அந்த நாட்களில் இயேசுவனுடைய கதையை ஜனங்களுக்கு சொல்லும்படியாக வசனத்தை அப்படியே அநேக வேத வாக்கியங்களை அப்படியே சொல்லி அதுக்கு பின்னால் அந்த சூழ்நிலைக்கேற்ப இசையை அமைத்து அதற்கேற்ப ஒரு அந்த இசையின் மூலமாக அந்த காட்சியில் அப்படியே ஜனங்கள் பங்கு பெறும்படியாக செய்கிறதுக்காக அது நீ கேட்கும்போது அப்படியே அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கை போட்டிருக்காரு. அந்த வசனங்கள் இயேசுவின் ஆரம்ப காலத்திலேருந்து சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் போது அது அற்புதமாக அதை பண்ணியிருக்கார். அதில் பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள்லாம் அதில் வாசித்திருக்கிறார்கள். சிவமணிங்கிற அந்த ட்ரம்மர், ஸ்டீஃபன் தேவசிங்கிற கீபோர்ட் பிளேயர், அவர்களெல்லாம் இதில் உழைத்திருக்கிறார்கள். இவரெல்லாம் பெரிய நாட்டில் பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ், அவரெல்லாம் சேர்ந்து இதை பண்ணியிருக்கார்கள். ஷியாம் அவர்களுக்கு இதை இதற்கு இசையமைத்திருக்கிறார். அவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் இதை குறித்து சொல்லுவார். இந்த சிடியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். இதில் கடைசியில் என்ன வேறு ஒரு 5 நிமிஷம் பேச சொன்னார், அதுவும் இதில் இருக்குது. சிலுவையை பற்றி ஒரு 5 நிமிஷம் இதில் சுருக்கமாக ஜனங்களுக்கு ஒரு இயேசுவை குறித்த ஒரு செய்தியை இங்கே கொடுத்துருக்கிறேன். அதுவும் இருக்குது. இதை நீங்கள் எல்லோரும் கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நம்முடைய புக் ஸ்டாலில் இது இருக்கிறது. அவரை தயவு செய்து வரவேறுங்கள். கரங்களை தட்டி டாக்டர் ஷியாம் ஜோசப். இறைவனுக்கு நன்றி, என் பெற்றோருக்கு நன்றி, என் குருமார்களுக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே அருமையான இடத்திலே காலை ஆராதனையிலே பங்கு கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். இயேசுவோடு ஒரு பயணம் சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா ஆலய வழிபாடு கிடக்கூடாது. இயேசுவோடு ஒரு பயணம் என்பதை சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லா விதமான மக்களுக்கும் எப்படி சேர்ந்தால் நெருக்கமாக இயேசுவோடு இருக்க முடியும் என்பதை அதிக நாள் யோசித்து, அதிக மாதங்கள் யோசித்து, வருஷங்கள் யோசித்து இதை வெளியிட்டிருக்கும் என்னை கடவுள் இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்காக, ஆசீர்வதற்காக ஸ்தோத்திரம். அவருக்கு நன்றி சொல்கின்றேன். அதாவது இந்த காலப்போக்கில் பைபிளை கொண்டு போகிறதுக்கு கூட டைம் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போகணும், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இந்த விதமாக வேகமாக ஓடும் இந்த நிலையில் எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்க முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியாக அமைந்துவிட்டது. அது மாத்திரமல்லாமல் சிறு பிள்ளைகளை எதிர்காலத்திலே அவர்களுக்கு என்ன சொல்கிறோம், நாம் என்ன சொல்ல முடியும், அவர்களை எந்த வழியிலே நல்ல வழியிலே அவர்களை நடத்தி செல்ல முடியும் என்பதை நினைத்த பொழுது பிக்சரோட, அதாவது நிறைய பிக்சர் பார்க்குறோம், பிக்சரை சன் ஆஃப் காட் நிறைய, அது மாதிரி நிறைய படங்கள் பார்க்குறோம்.
அந்த படத்தோடு பார்க்கும்போது இந்த பாட்டுகளை கேட்கும்போது அது என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுது. தியானம் இல்லை நமக்கு. அதிகமாக தியானம், கண்ணை மூடிக்கொண்டு கடவுளத்த பேசுனா அதனுடைய சுகம் வேறு, அதனுடைய அனுபவம் வேறு. அநேகமாக உங்களுக்கு எல்லோருக்கும் அதை யாராக செய்கிறீங்களோ தெரியலை, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். நேரடியாக கடவுளிடத்தில் பேசுறது, நேரடியாக அவர் என்ன செய்கிறார் என்ன பண்ணுறார். இப்போ இங்கே வரும்போது ஒரு சுவிசேஷத்தை குறித்து லூக்கா 15:2 வசனத்தை வாசிப்போம். வாசித்த பிறகு வாசிக்க குறித்ததை அதை அது அது அந்த மாதிரி சொல்லி முடிச்சிருவாங்க. இது அப்படி அல்ல. கண்ணை மூடிக்கொண்டு இயேசுவானவர் பேசுவது போலவே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுதான் அவரோடு பயணம் செய்வது போல, எவ்வளோ அவரோடு பயணம் செய்தால் எவ்வளோ பத்திரமாக இருக்கிறோம் என்றது தான் பெரிய சமாச்சாரம். அதே போல் கண்கள் இல்லாத, பார்வை இல்லாதவர்களுக்கும் இது எவ்வளோ பெரிய. அவர்களை நான் கேட்டப்போ அவங்களுக்கு வேறு உலகம், பார்வை இல்லை என்றாலும் கடவுள் அவர்களுக்கு வேறு சக்தி கொடுத்துருக்கிறார். கான்சன்ட்ரேஷன், ரொம்ப நல்ல கான்சன்ட்ரேஷன். அதுபோல் நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கும் மக்களுக்கு அதிகமாக ஒரு ஒழுக்கம் பிள்ளைகளுக்கு வரத்தக்கதாக, எப்படி இயேசு வாழ்ந்தார், நமக்காக வந்தார், நமக்காக பிறந்து நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்தார் என்ற காரியங்களை நல்ல மியூசிஷியன்ஸோட தரமான இசையிலே அமைக்கணும்னு சொல்லிட்டு. அதுபோல் பல காரியங்கள், கண்ணில்லாதவர்கள் மாத்திரமல்ல, காலையில் வேலை செய்யும் பொழுதும் பயணம் போகும் பொழுதும் காரில் வச்சுட்டு அந்த சிடியை போட்டு போனால், இது வந்து ஆடியோ கம்ஸ் வீடியோ, கடைசியில் வீடியோவில் நம்ம ஐயா பேசின ஒரு ஸ்பீச்சும் இருக்கும், அந்த ஸ்பீச் கடைசியாக வரும். அதுக்கு முன்னே அசென்ஷன் மருவமாக மேலே போகும்போது சுரங்களை வச்சு அமைச்சிருக்குது. சுரங்களை ஏன் வச்சோன்னா உலகம் பூரா கடவுள் வித்தியாசமான மக்களையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். கருப்பாகவும் சிவப்பாகவும் நெட்டையாகவும் குட்டையாகவும் பலவிதமான மக்கள், அசிங்கமாகவும் அழகாகவும் இந்த விதமாக. ஆனால் சுரங்களை மாத்திரம் உலகம் பூரா அது 7 சுரங்கள் தான். சரிகமா, பதனிசா, தூரமே, பாசோல, சீதான்னு 7 சுரம் தான். இந்த 7 சுரத்தில் அவருக்கு என்ன செய்ய முடியுமோ, அது அர்ப்பணிப்பாக சுரங்களை வைத்து கடைசியில் ஒரு சுரமும் லயமும் சேர்ந்து வரும். இது ஒரு நல்ல சீடியாக அமைந்து பிள்ளைகளை ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்து பெரியவர்களுக்கும் பயணம், இயேசுவோடு பயணம் செய்தால் எப்படி இருக்கும் என்ற அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் இதில் நல்ல மியூசிஷியன் சிவமணி, ஸ்டீஃபன் தேவசி, ஷரத் அவர்களை போன்றவர்களும், மெஹதி என்ற அந்த பெண்மணி பாடியிருக்கார்கள் சுரத்தை. இதை கேட்டு அனுபவித்து உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கடவுளிடத்திலே பரிமாறிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இந்த சீடியை ஜெபித்து காத்திருக்கின்றதை அர்ப்பணிப்போம். இந்த சீடி நம்ம புக் ஸ்டோரில் இருக்குது. சாதாரணமாக 150 ரூபாய்க்கு இதை விற்க போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி இதை நம்முடைய சபையில் கொண்டு வந்து ஜெபித்து வெளியிட சொல்லியிருக்காங்க. ஆகவே இது விசேஷமான விலைக்கு தர்றாங்க. 100 ரூபாய்க்கு இன்றைக்கு இது கொடுக்கப்படுது. இன்றைக்கு மட்டும் அது 100 ரூபாய்க்கு கொடுக்கப்படுகிறது. வேணுங்கிறவர்கள் வாங்கி கொள்ளலாம். நம்ம எல்லோரும் தலைவனை ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான டாக்டர் ஷியாம் ஜோசப் அவர்களுக்கு கர்த்தாவின் நீர் கிருபைகளையும் தாளந்துகளையும் தந்து உள்ளத்திலே உம்முடைய நாம மகிமைக்காக இயேசுவை இந்த உலகத்திலே அவருக்கு நீர் கொடுத்த அந்த தாளந்தை பயன்படுத்தி அறிவிக்கும்படியாக. கர்த்தாவே, இசையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு, இசை கர்த்தா விரும்பி கேட்கிறவர்களுக்கு இந்த செய்தியை பரப்ப, அவர்கள் மத்தியில் இதை சொல்ல, இப்படி ஒரு காரியத்தை அவருக்கு உள்ளத்தில் வைத்து ஒரு தரிசனத்தை கொடுத்து இதை நிறைவேற்றி முடிக்க கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து இந்த சீடியை கேட்கிறவர்கள், கர்த்தாவே இதை பார்க்கிறவர்கள் உம்முடைய உண்மை அறிந்து கொள்ள, உம்முடைய பிரசன்னத்தை உணர, உம்மால் தொடப்பட கர்த்தாவே தேவரீர் ஆவியானவரை கொண்டு அற்புதமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது செல்லுகிற இடமெல்லாம், இது கேட்கப்படுகிற இடமெல்லாம் உம்முடைய பிரசன்னம் விளங்கட்டும். தெய்வீக சமாதானத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். தேவ பிரசன்னத்தை புரிந்து கொள்ளட்டும். தேவனால் தொடப்படட்டும்.
வருத்தப்படுகிறவர்கள், பாரம் சுமக்கிறவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், கண்ணீரில் வாழ்கிறவர்கள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்கள், கர்த்தாவே உண்மை அறிந்து கொள்ளட்டும், இயேசுவின் நற்செய்தியை புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த இசையின் மூலமாய் நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாம் இதன் மூலமாய் கிரியை செய்து பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக. இதில் பங்கு பெற்றவர்களை, இதில் உழைத்தவர்களை ஆசீர்வதித்தவர்களும், விசேஷமாய் டாக்டர் சாம் ஜோசப் அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் பல வருஷங்கள் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பலத்தை தந்து உமக்காக உழைக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இதை உமக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். காணிக்கையை கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். உலகங்களையும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட ஆராயணம் பங்கெடுத்து நீங்களும் காணிக்கையில் செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம், அல்லது விக்டரி கிருஷ்ணன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அதை எம்மாடி அனுப்பலாம். சபைத்திட்ட பணிகளை கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டிகோ உள்ள பெரிய காணிக்க வீட்டில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசமா காணிகளோட காரங்களை உயர்த்துவோம். கத்துடைய வார்த்தை அறிக்கை கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அவளுக்கு கொடுக்கப்படும், அமைக்கி குலைக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். எந்த அளவினால் இருக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைவுகளையெல்லாம் தம்முடைய மகிமனை ஏசுத்துபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவரை கனப்படுத்துகிறேன். அவன் கரங்களை கிளம்ப பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்து அவர் வரைக்கும் விரும்புகிறான். இந்த ஆராதனைக்கு முதல் தொடையாக வந்திருந்த அந்த ஐஸ்வரக்காரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் மேலே அமர்ந்திருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷர் மத்தியிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதன் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதனைகள் பேசின 8 செய்திகள் அடங்கிய MP3 சிடியும் வெற்றியை வாழ்வோங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கூட பெற்றுச் செல்லலாம். ரெண்டாவது தமிழரை முடிந்தவுடனே ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் இரண்டாவது தமிழரை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரில் சேரில் வந்து மறுபடியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர் ஆராதனைகள் வருகிறது. ஆகவே நினைவுபடுத்துகிறேன், வெள்ளிக்கிழமை அன்று அந்த குட் ஃப்ரைடே ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் மாதிரியே நடக்கும். 4 ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை, அதே மாதிரி அதே ஒழுங்கு அதே காரியம் அதே டைம். தமிழ் ஆராதனை தமிழ் ஆராதனையாக நடக்கும், ஆங்கில ஆராதனை ஆங்கில ஆராதனையாக நடக்கும். காலைல 2 ஆராதனை தமிழ், முதல் 2 ஆராதனை தமிழ், 3வது ஆராதனை ஆங்கிலம். சாயங்காலம் 6:30 மணிக்கு குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஆராதனை இருக்குது, அது ஆங்கிலமும் தமிழும் கலந்த ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை மாதிரி அப்படியே நடக்கும், கஷ்டமே இல்லை, ஞாபகம் வைத்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சண்டே மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வையுங்கள். குறிப்பாக ஈஸ்டர் சண்டே அன்றைக்கு சாயங்கால ஆராதனை கிடையாது, அன்றைக்கு மட்டும் சாயங்கால ஆராதனை கிடையாது. ஆனால் 4 ஆராதனை இருக்குது, 4 காலையில் இருக்கும். என்ன காலைல 5 மணிக்கு ஆரம்பிச்சிடுறோம். ஈஸ்டருக்கு 5 மணிக்கு ஆரம்பித்து அது 1 மணியோடு முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 3 ஆராதனைகள் தமிழில், 5, 7, அப்புறம் 9:30. இந்த 3வது ஆராதனை கொஞ்சம் கேப் அதிகம் கொடுக்குறோம். 9:30, 5, 7, 9:30 அது வந்து தமிழ். 11:30 மணிக்கு ஆங்கிலம். அந்த 4 ஆராதனைகளும் காலையே நடந்து முடிந்துவிடும். சாயங்காலம் ஆராதனை இருக்காது. எப்படியும் ஒரு 100 பேர் அது வருவாங்க, வந்து இங்கே பார்த்துட்டு போவாங்க. அதனால தான் மறுபடியும் சொல்லுகிறேன். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திருப்புவோம். ஒன்று தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 வசனம், 1 தீமோத்தேயு 6:12. பன்றன்லேருந்து 14 வரைக்கும் வாசிக்கிறேன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற
தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்கப்படின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த வசனத்தை போன வாரம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரம் இதை கவனிக்க விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு 10 காரியங்களை லிஸ்ட் பண்ணி காமிச்சேன், என்ன போதிச்சிருக்கிறோன்னு. ஏன் வசனத்தை அறிக்கை செய்வது ஏன் ரொம்ப முக்கியங்கிறதுக்கு 10 காரணங்கள். அதில் கடைசி காரணம் தான், அந்த 10வது காரணம் தான் இது. இந்த வசனத்தை அறிக்கை செய்கிறது மூலமாக தான் இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நாம் போராடுகிறோம். இந்த போராட்டத்தில் முக்கியமாக நாம் பயன்படுத்துகிற ஆயுதமே இந்த வசனத்தை நம்முடைய வாயில் வைத்து ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில் வைத்து இதை அப்படிப்பட்ட ஒரு பட்டயமாக உபயோகப்படுத்தி பிசாசின் கிரியைகளை ஒன்றுமில்லாமலாக்குவதற்காக விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்காக இந்த அறிக்கை ரொம்ப முக்கியம் என்கிறதை உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். இந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வந்து, சில நேரத்தில் ரெண்டு பாஷையில் நான் பிரசங்கம் பண்ணுறதுனால எனக்கு தான் பெனிஃபிட் ரொம்ப அதிகம். ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். ஃபைட் பண்ண சொல்லுது. ஃபைட்டுங்கிற வார்த்தையை கவனிங்க. ஃபைட், மூன்று வார்த்தையை கவனிக்கணும். ஃபைட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நல்ல போராட்டத்தை போராடுங்கிறது ஆங்கிலத்தில் ஃபைட் அப்படின்னு வருது. ரெண்டாவது, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், பற்றிக்கொள்ளுங்கிற வார்த்தை. ஒன்று போராடு, ரெண்டாவது பற்றிக்கொள், மூன்றாவது நல்ல அறிக்கை. எல்லாம் சொல்லுங்கள், நல்ல அறிக்கை. மூணு காரியத்தையும் சொல்லுவோம். நல்ல போராட்டம், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நல்ல அறிக்கையை பண்ணு. மூணு காரியம், நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நல்ல அறிக்கையை பண்ணு. இந்த மூணு காரியத்திலையுமே இங்கே என்ன சொல்ல வர்றாருன்றது வழங்கிடுது. அதாவது கர்த்தர் நமக்கு ஏராளமாய் தந்திருக்கிறார். நித்திய ஜீவன் என்கிற அந்த ஒரு பதத்திலே தேவன் மீட்பின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற அத்தனை காரியங்களும் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிற அத்தனை காரியங்களும் அதில் அடங்கி இருக்கு பாருங்கள். நித்திய ஜீவன்னா அதில் எல்லாம் இருக்குது. வெறும் பரலோகம் போகிறது இல்லை, எல்லாமே அதில் அடங்கி இருக்குது. நல்ல நல்வாழ்வுக்கு அடுத்த அத்தனை காரியங்கள், இம்மையிலும் மறுமையிலும் இருக்கிற அத்தனை காரியங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ அதை பற்றிக்கொள்னு சொல்லியிருக்கு. பற்றிக்கொள்னா அதை நாம் பெற்று அனுபவிக்காதபடிக்கு அதன் நன்மைகளை இழந்து போக பண்ணும்படியாக இன்னொரு சக்தி ஒன்று அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது அங்கே விளங்குகிறது. அதனால தான் பற்றி கொள்கிற நல்லா பிடிச்சிக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்டதை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி கொள்றதுக்கு ஒரு சக்தி அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம். அதனால தான் பற்றி கொள்கிறார். உடனே விளங்கிடுது, ஒரு போராட்டம் இருக்குதுன்னு. நமக்கு ஒரு விரோதி இருக்கிறான். அந்த விரோதி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்ம கையிலேருந்து நைஸாக பிடுங்கிடலாங்கிற அந்த திட்டத்தில் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்காததுக்கு அதுதான் காரணம் பாருங்கள். ஏன்னா கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, இவர்களுக்கு இந்த நல்ல போராட்டம்னா என்னென்னு தெரியல, பற்றி கொள்றதுனாலும் என்னென்னு தெரியல. அதை எப்படி பற்றி கொள்வது? பற்றி கொள்றதுக்கு நல்ல அறிக்கை ரொம்ப முக்கியம். வாயில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்று சொல்லி 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 தான் அதை பற்றி கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு ஆவிக்குரிய காரியம் பாருங்கள், கையில் பிடிச்சிக்கிற காரியம் இல்லை. இந்த நித்திய ஜீவனை தேவன் கொடுத்துருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நான் எப்படி தக்க வைத்து கொள்வது? எப்படி அதை இழக்காமல் என்னிடத்திலிருந்து பிடுங்க நினைக்கிற சக்திக்கு எதிராக நான் போராடி அதை எப்படி நான் என்னுடையதாக்கி கொள்வது என்பதற்கு பதில் என்ன? எப்படி அதை பண்ணுறது? ஹவு டு ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். எப்படி இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி இந்த நித்திய ஜீவனை தேவன் கொடுத்துருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் எப்படி இழந்து விடாமல் பற்றி கொள்வது? எப்படி? நல்ல அறிக்கையை பண்ணுகிற. இது ரொம்ப முக்கியம். நம்முடைய அறிக்கை, நாவின் அறிக்கை ரொம்ப முக்கியம். அறிக்கையை கொண்டு வந்ததோடு கனெக்ட் பண்ணுறார். இந்த நல்ல அறிக்கையை பற்றி ரொம்ப போதித்தேன். அதாவது விசுவாசிகளுடைய அறிக்கை என்ன? நான் குப்பை, நான் தூசி, புழு, பூச்சிங்கிறது அறிக்கை கிடையாது. நிறைய விசுவாசிங்க அந்த அறிக்கையில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. தப்பான காரியம் அது பாருங்கள், நெகட்டிவ் அது. இந்த நல்ல அறிக்கைன்றது தான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்றோம்.
பாசிட்டிவ் கன்ஃபெஷன்றதை நிறைய பேர் இது என்ன புதுசாக என்னமோ பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ஒன்றும் இல்லைங்க, இந்த நல்ல அறிக்கைன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை தான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்றோம். நல்ல ஒரு காரியம், நெகட்டிவ் இல்லை. நான் குப்பை தூசி புழு பூச்சின்றது நல்லது இல்லை, அது நல்ல அறிக்கை கிடையாது, அது கெட்ட அறிக்கை. அதனால தான் அதை நெகட்டிவ் கன்ஃபெஷன்றோம். நல்ல அறிக்கைன்னா இயேசு எனக்கா இயேசு எனக்கு என்னவாக இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்து தான் நல்ல அறிக்கை. அஞ்சு காரியங்களை சொன்னேன். கிறிஸ்தவனுடைய அறிக்கை ஐந்து காரியங்களின் அடிப்படையில் இருக்கிறது. ஐந்து காரியங்களை மையமாக வைத்து நாம் அறிக்கை செய்கிறோம். ஒன்று, வாட் காட் ஹஸ் ப்ரொவைடட் அஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் மூலமாக, மீட்பின் மூலமாக தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார், பதில் என்ன. அதுக்கு இந்த அஞ்சு காரியங்களுமே தனியாக போதிக்கலாம், அதே தனியாக ஒரு சீரீஸ் எடுக்கலாம். இந்த அஞ்சு காரியமே மீட்பின் மூலமாக தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார், சுருக்கமாக ஒரு குழு தர்றேன், ஒரு ஹிண்ட் தர்றேன். என்ன கொடுத்துருக்கிறார், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு உண்டாகும்படியாக. இயேசு கல்வாரி சிலுவையில் மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமானார். அப்போ மீட்பின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறத ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அப்போ அதை அறிக்கை செய்யணும். எத்தனை கிறிஸ்தவங்களும் உங்களுக்கு தெரியும், காலைல எழுந்திரிச்ச உடனே நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன், எனக்கு தொட்டதெல்லாம் வெற்றி, நான் தொட்டதெல்லாம் தொடங்கும், நான் செய்கிற காரியங்கள்லாம் வெற்றி அடைவேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், கத்தருடைய சமூகம் எனக்கு முன்னால் செல்லுது அப்படின்னு சொல்கிற ஆளுங்க எத்தனை பேர், அப்படி சொல்கிற ஆளுங்க நிறைய பேர் கிடையாது. காலைல எழுந்திரிச்ச உடனே ஜபமே எப்படி இருக்குது, நான் குப்பை தூசி பூச்சி புழுங்கிற ஜபம் தான் நிறைய விசுவாசிகள் வாயில் இருக்குது. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. என்ன கொடுத்துருக்கிறார், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை. ரெண்டாவது, நம்முடைய அறிக்கை எதை பற்றி தான் இருக்கணும், வாட் இஸ் அவர்ஸ் இன் அண்ட் த்ரூ த நியூ பர்த். இந்த மறுபிறப்பின் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்குது, புதிய சுவாபம், ஒரு தெய்வீக சுவாபத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். பரிசு தாவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். புது மனுஷர்களாக மாறி இருக்கிறோம், நம்ம புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். இதையெல்லாம் அறிக்கை பண்ணணும். மூணாவது என்ன அறிக்கை பண்ணும், வாட் வி ஆர் டு காட் த ஃபாதர், பிதாவாகிய தேவனுக்கு நாம் என்னவாக இருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிதாவுக்கு என்னவாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம், சுதந்திரராக இருக்கிறோம், அவருக்கு வாரிசாக இருக்கிறோம். அவருக்கு உடையதெல்லாம் என்ன எனக்கு சொந்தம், அவருடையதெல்லாம் என்னுடையது. இதெல்லாம் அறிக்கை செய்யணும் பாருங்க. நான்காவது, வாட் ஜீசஸ் இஸ் டூயிங் ஃபார் அஸ் நவ், என்ன பண்ணுறாரு அவர். எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய பிரதான ஆசாரியராக இருந்து கூட நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவின் வலது பாரசத்திலே. நான் அதான் நான்காவது. ஐந்தாவது, வாட் காட் கேன் டூ த்ரூ அஸ் வித் இஸ் வேர்ட் இன் அவர் லிப்ஸ், அவருடைய வார்த்தை நம்முடைய வாயில் இருப்பதன் மூலமாக இன்றைக்கு தேவன் நம் மூலமாக என்ன பண்ண முடியும் என்பதை நான் அறிக்கை செய்யும். நான் என்ன செய்ய முடியும், அவருடைய வார்த்தை என்னுடைய வாயில் இருக்கிறது, என் இருதயத்தில் இருக்கிறது, அதன் மூலமாக தேவன் இன்றைக்கு என் மூலமாக என்ன நடப்பிக்க முடியும். இதை இந்த ஐந்து காரியங்களை அடிப்படையாக வைத்து தான் அறிக்கை செய்கிறோம். இந்த அறிக்கை தான் பாருங்கள், இந்த நல்ல போராட்டத்தை வெற்றிகரமாக போராடி நமக்குள்ளதை நாம் தக்க வைத்து கொள்ள நமக்கு உதவுகிறது. இதைத்தான் காண்பித்து வர்றேன். இதை சொல்லும்போது அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள். 13 வசனத்தில் பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு, அதாவது 12 வசனத்திலேயே அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறா என்கிறதுலேயே வந்துடுது அறிக்கை. என்ன அறிக்கை பண்ணியிருக்கிறோம், இப்போ தீமுத்து என்ன அறிக்கை பண்ணார், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, ரட்சகரை அறிக்கை பண்ணியிருக்கிறாரு, அதைத்தான் சொல்கிறாரு. மீட்பின் மூலமாக அவருக்கு என்ன உண்டாயிருக்கிறது, பிதாவுக்கு அவர் என்னவாக இருக்கிறாரு, புது சிருஷ்டியாக இருக்கிறார், இதெல்லாம் அறிக்கை பண்ணியிருக்கிறாரு. நல்ல அறிக்கை நிறைய பேருக்கு முன்னால் நீ பண்ணியிருக்கிற, நீ யார், கிறிஸ்துவின் மூலமாக என்னவாக இருக்கிறாய் என்கிறதெல்லாம் அறிக்கை பண்ணியிருக்கிறையே. அந்த அறிக்கையை அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நடந்துக்க அந்த அறிக்கையை மாற்றிடாதேங்கிறார். அடுத்த வசனம் பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கு. இப்போ நீங்கள் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய புலாவத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாகி வழங்கப்படின கிறிஸ்து இயேசுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளை. இங்கே இன்னொரு தடவை அறிக்கையை பற்றி சொல்கிறார், அதுதான் அங்கே ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். நீ நல்ல அறிக்கையை பண்ணியிருக்க மனுஷன், ஆகவே அந்த அறிக்கையை விட்டுறாத, அதுலேயே நில்லுன்றார். எபிரேயர் நிருபத்தில் வாஸ்தவம் இல்லையா, அசைவில்லாமல் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும், எதை அந்த அறிக்கையை அப்படின்னு, இந்த அறிக்கையை பற்றி கொண்டிருக்க கடவுன்னு அங்கே எபிரேயர் நிருபத்தில் வாஸ்தவம். அதே தான் இப்படி சொல்கிறார் இவர், நல்ல அறிக்கையை சாட்சியாக பண்ணியிருக்கிற, அதை மாற்றிடாத, அது அதுக்கேற்றபடி இருந்துக்கன்றாரு.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறார். அந்த நல்ல அறிக்கையை பண்ணினவர் ஒருத்தர் இருக்கார், அவரை பின்பற்று அப்படின்றார். அந்த எக்ஸாம்பிள் யார்? தேவனுடைய சன்னிதானத்திலே பொந்தி புலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்தில் உனக்கு இப்படி கட்டளை இடுகிறன்றார். எக்ஸாம்பிளாக யாரை காட்டுறாரு? நமக்கு எக்ஸாம்பிளாக இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பொந்தி புலாத்துக்கு முன்னால் என்ன அறிக்கையை பண்ணார்? பொந்தி புலாத்து கேட்குறான், என்ன நீ ராஜாவா அப்படின்னு கேட்குறான் இல்லையா? யோவான் 8 யோவான் 18 திருப்போம். யோவான் 18 33 பார்த்தீங்கன்னா, இயேசுவை அழைத்து கேட்குறான், நீ யூதருடைய ராஜாவா என்று. இயேசு அவனை திருப்பி கேட்குறாரு, நீ சொல்கிறீரா அல்லது மற்றவர்கள் இப்படி உண்மை உமக்கு என்னை குறித்து சொன்னார்களா என்று கேட்கிறான். அப்போ பிலாத்து 36 இயேசுடத்தில் கேட்க 35 வசனத்தில் சொல்லுகிறான், உன்னுடைய ஆட்கள் தான் என்னிடத்தில் உன்னை கொண்டு வந்தாங்க, நீ சொல், நீ என்ன செய்தாய், உன் நிலைமை என்ன சொல், என்ன குற்றம் செய்தேன்னு சொல்லுன்றார். பதில் சொல்கிறார் இயேசு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதனால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள், இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்கு உரியதல்ல அப்படிங்கிறார். அப்புறம் 19 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா, கொஞ்ச நேரம் பொறுத்து பேசுகிறது நிறுத்திட்டார். முதல்ல சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டாரு, அவருடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜான்னு அர்த்தம். ராஜாவான்னு கேட்குறான், அவர் சொல்கிறார், ஆமாம் ராஜா, ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் இல்லை, நீ வச்சிருக்க மாதிரி ராஜ்யம் இல்லை, இது ஆவிக்குரிய ஒரு ராஜ்யம், உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாது, உனக்கு இது விளங்கவும் செய்யாதுன்றார். நான் அந்த ஆவிக்குரிய ராஜாவுக்கு ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு பேசாமல் இருக்கார் பாருங்க. அவனுக்கு கோபம் வந்துருச்சு, சொல்கிறான், நீ என்னோட பேசுகிறது இல்லையா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அப்போ சொல்கிறார் பாருங்க இயேசு, இயேசு பிரதித்திரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. என்ன மாதிரி ஒரு அறிக்கை பாருங்கள். சாகர நேரத்தில் சாவுக்கு ஒப்பு கொடுக்க போகாமல் சிலுவையில் மறிக்கும்படியாக அவரை ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறான். அந்த நேரத்தில் இயேசு எப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை பண்ணுறாரு பாருங்கள். அவன் சொல்கிறான், உம்மை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு. பெரிய அதிகார தோரணையில் பேசுகிறான். நான் நினச்சா ரிலீஸ் பண்ண முடியும், நான் நினச்சா உன்னை சிலுவையில் அறைய முடியும், ஜாக்கிரதை பேசு அப்படிங்கிறான். அவர் சொல்கிறார், உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, ஜீரோ, ஒன்றும் கிடையாது, போயான்ற. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் பிலாத்துக்கு, ஒரு கவர்னர், அவருக்கு முன்னால் ஒரு கைதியாக வந்து நிற்கிறார், விசாரணை கைதியாக இயேசு. அவன் சொல்கிறான், எனக்கு உன்னை சிலுவையில் அறையவும் முடியும், உன்னை விடுதலை பண்ணவும் முடியும். அவன் பயங்கர கொடூரனவன், நிறைய பேரை கொன்றிருக்க ஆள், அப்படிப்பட்ட ஒரு இரக்கமில்லாத ஒரு அதிகாரி. சொல்கிறான், அறைய முடியும் இல்லை விடுதலை பண்ண முடியும், ஜாக்கிரதையாக பேசுங்கிறான். இயேசு சொல்கிறாரு, உனக்கு என் மேலே எந்த அதிகாரம் கிடையாது, போன்றார். இதுதான் நல்ல அறிக்கை. தான் யாருன்றதை அவர் மாற்றிக்கவே இல்லை பாருங்கள், எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. ராஜாவானாமா ராஜான்னு சொல்கிறாரு. அவன் மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்படவே இல்லை, தான் யாருன்றதை மாற்றிக்கவே இல்லை. இன்னும் கேட்டால் சொல்கிறாரு, உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இதை வச்சு நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லணும், நம்முடைய சூழ்நிலையில் பார்த்து, உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, என் மேலே எனக்கு உனக்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நான் வந்து தேவனால் பிறந்தவன், உலகத்தை ஜெயிக்கிறவன், முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். நான் யார்? இதை எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுறாரு பாருங்க பவுல், 1 Timothy 6:14 இதை எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுறாரு திமத்தைக்கு சொல்லும்போது. திமத்தி பாய்ந்துகிட்டு இருக்கிறார், ஒரு வாலிப ஊழியன், கொஞ்சம் பயங்கள்லாம் இருக்குது அவருக்கு, சந்தேகங்கள்லாம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, அப்பா வாலிபனாக இருக்குன்னு அவனுக்கு சொல்கிறேன், நல்ல அறிக்கையை பண்ணியிருக்கிற இயேசுவை போலவே கடைசி வரைக்கும் அந்த நல்ல அறிக்கையிலே நில், மாத்திராத, எல்லா சூழ்நிலைகள்லேயும் அந்த நல்ல அறிக்கையை மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிறார். நல்ல அறிக்கைனா என்ன? கிறிஸ்துவுக்குள்ளே நீ என்னவாக இருக்கிற, மீட்பின் மூலமாக உனக்கு என்ன உண்டாயிருக்கிறது, இதெல்லாம் அந்த 5 சொன்னே, அந்த அறிக்கையை மெயின்டைன் பண்ணு, அதை அப்படியே வைகின்றார். ஏன்னா அப்படி பண்ணி தான் நீ உனக்குள்ளதை பற்றி கொள்ள முடியும், இல்லைன்னா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நீ இழந்துருவே, தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை நீ இழந்துருவே.
ஏன்னா அதை பிடுங்கிட்டு போகிறதுக்கு தான் பிசாசு ரெடியாக நிற்கிறான். எப்படி பிடுங்குறான்? நம்முடைய வாயாலேயே தோல்வியை பேச வைக்கிறான். நல்லா கவனிங்க, பிசாசு எப்படி தேவனுடைய வெற்றியை, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வெற்றியை நம்மளத்துலேருந்து பிடுங்கி போடுறான். நம்முடைய வாயாலேயே நம்மளை அடிக்கிறான் பாருங்க, தோல்வியை பேச வச்சே நம்மளை தோல்வி அடைய வைக்கிறான். வீழ்ச்சியை பேச வச்சே நம்முடைய வீழ்ச்சி அடைய வைக்கிறான். தாழ்ச்சியை பேச வச்சே நம்மளை தாழ்ந்து போக வைக்கிறான், ஒன்றும் இல்லாமாக்க வைக்கிறான். பிசாசானவன் எப்படி ஜனங்களை அழிக்கிறான்றதை பாருங்க. பவுலோ போஸ்டன் நீங்கள் சொல்லித்தர்றாரு தீமோத்தேயுவுக்கு, நல்ல அறிக்கையை காத்துக்கொள். இயேசுவை பொந்தி பிலாத்துவுக்கு நேராக தன்னுடைய நல்ல அறிக்கை கரெக்டாக பண்ணார்ப்பார், அவர் மாதிரி நீ இரு அப்படின்னு எக்ஸாம்பிளை சொல்கிறார். அற்புதமான ஒரு உதாரணம் அது. அப்போ இந்த வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துருக்கிறார், அதான் கிருபைன்றோம். கிருபை எல்லாத்தையும் கொடுத்துருக்கு பாருங்கள். ஆனால் அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் ரொம்ப முக்கியம். கிருபையும் விசுவாசமும் என்றைக்கும் ஒன்றா போகுது, கொடுத்தா பத்தாது. அதை நான் பற்றிக்கொள்ளணும். பெற்றுக்கொள்வது ஒன்று, பற்றிக்கொள்வது இன்னொன்று. பெற்றுக்கொள்றதுக்கும் விசுவாசம் தேவை, பற்றிக்கொள்றதுக்கும் விசுவாசம் தேவை. ஆனால் நிறைய ஜனங்கள் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்னென்னா, தங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது இந்த வெற்றி வாழ்க்கைக்கு, தங்களுக்கு எந்த பங்குமே வாழ்க்கையில் கிடையாதுன்ற நினைக்க. எல்லாம் கத்தர் கையில் விட்டேங்க நான், கத்தர் பார்த்துக்கிறார், கத்தர் கையில் எல்லாத்தையும் விட்டுட்டேன்றாங்க. கடைசியில் பார்த்தா பிசாசு கையில் தான் விட்டுருக்குறாங்க, அவன் தான் பூந்து விளையாண்டுருக்கிறான். வேதம் ஏன் சொல்லுது பாருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அப்போன்னா என்ன, கத்தர் பார்த்துக்கு வரேன் சொல்கிறாருங்க. பிசாசு வந்தால் என்ன, எனக்கு ஃபோன் பண்ணினாரா? கிடையாது. பிசாசை எதிர்த்து நில்லுன்றார், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அப்போனா எதிர்த்து நிற்க முடியாதுன்னு அவருக்கு தெரியாதா? சொல்லியிருக்க மாட்டாரே, நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாது, பிசாசு நம்மளை காட்டிலும் பெரியவன்னா அவர் சொல்லியிருப்பார். பிசாசு வந்தால் எனக்கு சொல்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன், உன்னால் முடியாதுன்னு சொல்லியிருப்பார். அப்படி சொல்லலையே, பிசாசு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன்னாரா? சிலர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சிலர் சொல்கிறாங்க பாருங்கள், நீ வந்து கத்திரிட்டு ஒப்பு கொடுத்துரு எல்லாத்தையும். அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏதாவது பிரச்சனை, இந்த நல்ல போராட்டத்தில் எங்களுக்கு விளங்கலை பாருங்கள், நல்ல போராட்டம், என்னென்னே விளங்கலை, ஒரே போராட்டமாக இருக்கும் வாழ்க்கை. பிசாசு லெஃப்ட் அண்ட் ரைட்டு போட்டு அடியே அடிச்சு நிமித்திட்டு இருப்பான். போய் யார்ட்டியாக சொன்னாங்கன்னு சொன்ன, நீ கத்துட்ட ஒப்பு கொடு. இன்னும் என்ன ஒப்பு கொடுக்குறது? கத்துட்டு நீ ஒப்பு கொடு, சரண்டர் பண்ணு, கத்துற நம்பு, அவர் பார்த்துக்குவார். நீ ஒன்றும் பண்ணாத, உன்னால் ஒன்றும் முடியாது, அவர் தான் எல்லாம் பண்ண முடியும். ரொம்ப தப்பு பாருங்கள். வேத வசனம் நம்ம ரொம்ப மதிக்குது, கர்த்தர் நம்மளை ரொம்ப மதிக்கிறார். நம்ம ஒரு சும்மா ஒரு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணுறது இல்லை கர்த்தர். அவர் சொல்கிறாரு, நீ எதிர்த்து நில், நீ ஏன்னா இப்போது எனக்குள்ளே இருக்கிற, நீ அதிகாரத்தை பெற்றிருக்கிற, உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. அதனால் விசுவாசியின் அதிகாரம் இதை பற்றிலாம் ஏன் போதிக்கிறோம்? இதெல்லாம் உன்னோட ஒன்று கலந்தது பாருங்கள், எதிர்த்து நில்ன்றார். அதனால் நான் சும்மா இருந்துக்கிட்டு கத்தர் பார்த்துக்கு வரன்றதில்லை. ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்கள், இஃப் யூ ஸ்னூஸ் யூ லூஸ்ன்னுவாங்க. ஸ்னூஸ்னால் தூங்குறது. காலைல அலாம் அடிக்கும்போது ஸ்னூஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதை அழுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூங்க விடும், கொஞ்சம் நேரம் போட்டு திருப்பி அடிக்கும் இல்லையா? எல்லாம் அதை தான் போட்டு வச்சுருப்போம். கீழே அடித்த உடனே டக்குன்னு அதை அழுத்துவோம், இன்னொரு பத்து நிமிஷம் கொஞ்சம் நேரம் அப்படியே அசந்து தூங்கலாம், திருப்பியும் அது கத்தும். சில ஸ்னூஸ்லேயே இருப்பாங்க. இல்லை, இஃப் யூ ஸ்னூஸ் யூ லூஸ், எதிர்த்து நில்லுங்கள்னு இருக்கேன். அப்போ ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம் பாருங்கள் விசுவாசிகளுக்கு வாழ்க்கையில். அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட், இந்த போராடுகிற ஒரு அந்த ஒரு ஆவி அவர்களுக்கு இருக்க வேண்டும். பவுல் பர்சன் சொல்கிறார் பாருங்கள், நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள்லாம் பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுறவங்க, பெரிய காரியங்களை சாதித்தவங்களெல்லாம் பாருங்கள், பிரச்சனையே இல்லாதவங்க கிடையாது. அவங்க எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு தான் வந்தவங்க, பிரச்சனை நிறையா இருந்திருக்குது அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட். என்ன ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு? நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கர்த்தர் எனக்காக வச்சுருக்கிற அழைப்பை நான் நிறைவேற்றியே முடிப்பேன். நான் பார்த்துருக்கேன் பாருங்கள், சில ஆளுங்க இருக்கிறாங்க, ஒரு அம்மா பற்றி கேள்விப்பட்டேன் பாருங்கள், சாகிறனால டாக்டர்லாம் சொல்கிறாங்களா, அவ்வளோதான் நீ அவுட்டு அப்படின்ட்டாங்களாம். அவுட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால், இந்தம்மா இன்னும் உயிரோடு இருக்குது, இப்போது 80 வயசுக்கு மேலே இருக்குது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் புருஷன் இப்போ பாஸ்டர் பாருங்கள், அந்த அம்மா வந்து அப்போவே சொல்லி கேன்சரோ என்னமோன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் நீ முடிஞ்சது கதை, ரொம்ப நாள் இருக்க முடியாது
அப்படின்னு சொல்லி மல்டிபிள் மெலனோமான்னு ஒரு பயங்கரமான கேன்சர் வியாதி அதை சொல்லி முடிச்சிட்டாங்களாம். ஒன்றும் முடியாது, நீ வந்து தேரமாட்டேன், இவ்வளோ நாளைக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். பாருங்கள், ரொம்ப சோமெல்லாம் படுத்துட்டு இருந்தது ஆஸ்பத்திரியில், சோமெல்லாம் படுத்துட்டு இருந்தது. டாக்டர் அப்படி சொன்னோன்னா டாக்டரை கிட்டே கூப்பிட்டுச்சான், காதில் சொன்னிச்சான், நான் சாக மாட்டேன், இங்கேருந்து வீட்டுக்கு போவேன், நான் நல்லதான் இருப்பேன்னு. வீட்டுக்கு வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது, இவ்வளோ வருஷமும் நடுவில் எந்த போராட்டமும் இல்லாமல் இல்லை, நடுவில் சில போராட்டங்கள்லாம் சந்திச்சிருக்கு, திருப்பி திருப்பி வர்ற மாதிரி சில இதெல்லாம் இருந்திருக்குது பாருங்கள். ஒரு ஒருத்தரையும் அந்த மாதிரி எதிர்த்து நிற்குமா, ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கணும்னு? நிறைய பேருக்கு இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லாதனால தான் தொழிலில் வெற்றி பெறுறதில்லை, தாங்க கையிட்டு செய்கிற காரியங்களில் வெற்றி பெறுறதில்லை. ஏன்னா அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லை, நமக்கு எதிராக ஒரு காரியம் வந்த உடனே நம்ம காரியம் ஒர்க் அவுட் ஆகாத உடனே டப்புன்னு அப்படியே கிவ் அப் பண்ணிடுறோம், அப்படியே போதும் விட்டுருவோம், நம்மளால் முடியாது இது, நமக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம் பாருங்கள். ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லை நிறைய பேருக்கு, ஊழியத்தில் கூட நான் பார்த்துருக்கேன் பாருங்கள், ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லாதனால நிறைய பேர் ஊழியத்தை விட்டே போயிட்டாங்க, ஊழியத்தை விட்டே போயிட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் பண்ணி பார்ப்பாங்க, அப்படிதான் ஒரு பையன் சொன்னால் பாருங்கள், நான் போகிறேங்க ஒரு 3 மாதம் செஞ்சு பார்க்குறேன், ஒன்றும் சரி வரலன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கே நான் போயிடுறேங்க, நான் முதல்ல நீ அப்போ முதல்ல இப்போ சரி பாட்டி வீட்டுக்கு போயிடுனேன், கலப்பையில் கையை வச்சு திரும்பி பார்க்குறேன், இந்த வேலைக்கு ஆகவே ஆகாது. என்ன மாதிரி ஆள் தேவை ஊழியத்துக்கு? நான் 3 மாதம் போய் பார்க்குறேங்க, ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சு தான் பார்க்குறேன், ஒர்க் அவுட் ஆச்சு தான் பார்க்குறேன், ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் என் வேலையை பார்த்துன்னு போகிறேன், பாட்டி வீட்டில் நல்லா இருக்குது எல்லாம், எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நான் போய் அங்கே எதாவது பார்த்துக்கிறேன், இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்க் அவுட் ஆகுதான் பார்க்குறதுக்கு நீ வந்து 2-3 வருஷம் படிச்சேங்க, இப்போ போய் 3 மாதம் ஒர்க் அவுட் ஆகுதான் பார்க்க போறியா? கிடையாது, அப்படி வர முடியாது. நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், இப்போ இத்தனை வருஷமாக ஊழியத்தில் இருக்க 40 வருஷமாக இதை பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன் பாருங்கள், ஒன்று கற்றுக்கிட்டேன், என்னால்தான் சரி வச்ச கையை எடுக்க மாட்டேன், முன் வச்ச காலை பின்வாங்க மாட்டேன், என்ன போராட்டம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சவால் வந்தாலும் சரி, முன்ன வச்ச காலை பின்வாங்க, முன்னால் தான் போவேன், செய்து முடிக்காமல் விடமாட்டேன். கடவுள் என்னை எதுக்காக பிறக்க வச்சாரோ, எதுக்காக அழைச்சாரோ, எதுக்காக தெரிந்து கொண்டாரோ, அதை நிறைவேற்றாமல் விடுவதில்லைங்கிற அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட். ஹலோ, இருக்கிறீங்களா பக்கத்தில் இருக்காள் பாருங்க, ஃபைட்டிங் ஸ்பிரிட் போகும்போது சொல்லிட்டே போங்க, இன்றைக்கி ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நீங்கள் யா சரி விசுவாச வாழ்க்கைன்னு சொன்னால் எந்த ஃபைட்டுமே இருக்காதுன்னு நினைக்காதீங்க, நிறைய ஃபைட் இருக்குது, அதனால தான் சொல்கிறாரு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஏன்னா ஒரு எதிரி ஒருத்தன் இருக்கிறான், பொல்லாத எதிரி, கெடுக்கிறதுக்கு, ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு, இடையூறு பண்ணுறதுக்கு, பிரச்சனையில் கொண்டு வர்றதுக்கு, குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு, அழிக்கிறதுக்கு, இதுக்குன்னே ஒருத்தன் இருக்கிறான் பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆசீர்வாதத்தை எப்படியாவது ஏமாற்றி உங்கள்கிட்டருந்து எப்படியாவது பிடிக்கிறதுக்கு அவன் காத்துக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் வேதவாசனம் சொல்லுது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஃபைட்டிங் ஸ்பிரிட். அந்த மாதிரி இன்னும் உயிரோடு இருக்கு பாருங்க, அவங்க ஹஸ்பண்டு கூட பிறந்துட்டார் ரீசெண்டாக. அந்த ஹஸ்பண்டு ஒன்றும் கிடையாது, அவர் நல்லா இருந்தார், பெரிய பிரசங்கர் அவர், அவர் 80 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, அவர் இறந்துட்டார், வயசாக இறந்துட்டார். இந்த அம்மா இன்னும் தள்ளிக்கிட்டு இருக்குது, போகாது இது, ஏன்னா போக மாட்டேன்னு முடிவு பண்ணிடுச்சு, போக மாட்டேன்னு முடிவு பண்ணிடுச்சு. ஹோட்டல்லலாம் போய் தங்கினீங்கன்னா 12 மணிக்கு செக் அவுட் பண்ணணும்னு வச்சுருப்பான், நீங்கள் எத்தனை மணிக்கு போனாலும் பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் போனீங்கன்னா 12 மணிக்கு வெளியே போயிடணும். நீங்கள் 12 மணிக்கு போக முடியாது, உங்கள் ட்ரெயின் 4 மணிக்கு தான், 5 மணிக்கு தான்னா கொஞ்சம் கேட்கலாம், ஒரு 3 மணி லேட் செக் அவுட் கொடுங்க. இந்த மாதிரி சொல்லுதான், நான் லேட் செக் அவுட் கேட்டிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. 12 மணி செக் அவுட்னா சிலர் 11:00 ரிப்போர்ட்டி போட்டி ரெடியாக இருப்பாங்க, மணி 12 போதுக்கு காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லுது, நான் லேட் செக் அவுட் கேட்டிருக்கிறேன், லேட்டாக தான் நான் செக் அவுட் பண்ண போகிறேன், சீக்கிரம் செக் அவுட் பண்ண போகிறதில்ல, லைஃப்பில் இருந்து போகிறதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. எல்லாருக்குமே இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கணும் பாருங்கள். இதை ஃபைட் பண்ணுறது எப்படி, யாரை ஃபைட் பண்ணுறோம், என்ன ஃபைட் பண்ணுறோன்றது கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்கள்.
ஒன்று குறைஞ்சிருக்கு. இதை பற்றி சில கொஞ்சம் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும் பாருங்கள். ரொம்ப முக்கியம் வாழ்க்கையின் வெற்றிக்கு, இது ரொம்ப முக்கியம். இதில் எப்படி இந்த அறிக்கை ரொம்ப முக்கியன்றதுதான் அதை கவனிக்கத்தான் அவ்வளோ சொல்கிறேன் நான். 9:26 ஒன்று குறைஞ்சியர் 9:26 25 வாசிக்கிறேன். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஒரு பந்தயம் மாதிரி பேசுகிறார் வாழ்க்கையை. வாழ்க்கையை பாருங்கள் எப்படி பேசுகிறார். ஒரு பந்தயம் மாதிரி பேசுகிறார். நிறைய பேர் அப்படி பார்க்குறதில்ல. ஒரு பந்தயம், அவன் வந்து உன்னை தோற்கடிக்காமல் விடுறதில்ல, நான் பார்க்குறேன், நான் பெட் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக ஜெயித்தே காட்டுறேன் பாருன்னு. ஒரு பந்தயம், வாழ்க்கைங்கிறது ஒரு பந்தயம். இந்த வாழ்க்கை பந்தயத்தில் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி நாம் அப்படி செய்கிறோமா? எல்லாவற்றிலும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து எல்லாத்துலையும் இச்சை அடக்கமாக இருக்கிறான். இச்சை அடக்கம்னா எல்லா ஆசையும் அடக்கிக்கிறான். இவ்வளோ சாப்பாடை போட்டுட்டு சாப்பிட்றதில்ல, ஏன்னா வயிறு எல்லாம் பெருசாகிடும். அப்புறம் எங்கே ஓடுறது, எதை தாண்டுறது, எப்படி குதிக்கிறது, நல்லா குதிக்கணும், எல்லாம் பண்ணுன்னா கரெக்டாக என்ன சாப்பிட்ணுமோ சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணுமோ சாப்பிட்ணும், எப்போ சாப்பிடக்கூடாதோ சாப்பிடக்கூடாது, எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுமோ பண்ணும், காலைல எந்திரிக்கிற மாதிரி இல்லைன்னா கூட எந்திரிச்சு ஓடணும், எல்லாம் பண்ணும். இச்சை அடக்கம், எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு, ஆசைகளெல்லாம் அடக்கிக்கிட்டு, டிசிப்ளின் பண்ணி தன்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சு அவ்வளோ ஒரு கட்டுப்பாடோடு நடந்து கொள்கிறானான். எதுக்கு இந்த உலகத்தில் பந்தயத்துக்கு போராடுகிறவன் அந்த மாதிரி பண்ணுறானா? ஒரு சும்மா ஒரு கப்பு வின் பண்ணுறதுக்கு அவ்வளோ முயற்சி எடுக்கிறானா? ஆனால் நாம் வந்து அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் பவுல் சொல்கிறார் பாருங்கள், நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். வாழ்க்கை பயணத்தை பற்றி சொல்கிறார். அதை ஒரு ஓட்டன்றாரு. இந்த ஓட்டத்தை, அது ஓட்டமே ஒரு ஃபைட்டு தான் பாருங்கள். ஓடுறவங்களை கேட்டு பாருங்கள், அதுவே ஒரு போராட்டம் தான். நீ ஓடிருக்கீங்களா? நான் ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஓடி இருக்கிறேன், இப்போ ஓடலைங்கிறது தெரியுது. ஒரு காலத்தில் ஓடுவோம் பாருங்கள், காலில் எழுந்திரிச்சு ஓடுவோம். ஓடும்போது பாருங்கள், முதல் மைல் ஓடுறதுக்குள்ளேயே காலெலாம் விட்டு போயிடும், போதும் நின்றுடலாம் அப்படின்னா இருக்கும். இன்னும் ஒரு ரெண்டு அடி கூட எடுத்து வைக்க முடியாதாக்கும், உள்ள மனசெல்லாம் சொல்லும், இன்னும் ஒரு அடி கூட தேர மாட்டேன் நீ, முடியாது, நின்று மூச்சு வாங்குது பாரு அப்படின்னு. ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடக்கூடாது. ஓடிக்கிட்டே இருந்தால் 2வது மைல் 3வது மைல் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜோராக ஓட வரும். இன்னும் ஓடிக்கிட்டே நிறுத்தவே வேண்டியதில்லைன்னு ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி ஒன்று வருது. இந்த களைப்பெல்லாம் போய் தெம்பு வந்துடுது, உற்சாகம் வந்துடுது, அதுக்கப்புறம் இந்த நிற்கணுன்ற ஆசை வர மாட்டேங்குது, ஓடிக்கிட்டே இருக்கணுன்றது. அந்த ஓடி முடிச்சுட்டு நாளெல்லாம் பார்த்திங்கன்னா சுறுசுறுன்னு இருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு நாளெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பு அவ்வளவு நல்லாயிருக்கும். ஆனால் ஓடும்போது அவ்வளோ நல்லா இருக்காது, நின்றலாமன்னா இருக்கும். அப்போஸ் நான் பவுல் சொல்கிறார், நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். ஓடுறதே ஒரு போராட்டம், வாழ்க்கை பயணமே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது. ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். இந்த ஆகாயத்தை அடிக்கிறதை பற்றி சொல்கிற பாருங்கள். ஆகாயத்தை அடிக்கிறதுனா என்ன பாருங்கள், சண்டை போடுறவங்க, பாக்ஸிங் சண்டை போடுறவங்க, நான் சொன்னேன் இல்லையா, முகமது அலியெல்லாம் சண்டை போடும்போது அந்த அடுத்தவனை வந்து அடிக்க விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருப்பார். ஓடிக்கிட்டே சுற்றி அவனை ஏமாற்றிக்கிட்டே இருப்பார். தலையை இப்படின்றது அப்படிங்கிறது ஆடி ஆடியே மனுஷன் அவன் இவனை துரத்தி துரத்தியே ஒன்றுலாம் ஆயிடுவான். துரத்தி துரத்தி அடித்து அடித்து சில அது படும், சில அது படாது. படுறதெல்லாம் உடம்பு மேலே வாங்கிக்கிறது, தாங்கிக்கிறது. கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அவன் களைச்சி போய் எந்த அடியுமே படாது, எல்லாம் ஆகாயத்தில் அடிக்கிறது தான். இந்த ஆகாயத்தில் அடிக்கிறது என்னென்னா கனெக்டாக பண்ணலன்னு அர்த்தம். இவன் குத்துறான் கரெக்டாக, முகத்தில் உளமாட்டேங்குது, உடம்புலையும் உளமாட்டேங்குது, ஒன்றும் உளமாட்டேங்குது. அதான் ஆகாயத்தில் அடிக்கிறது. எதை அடிக்கிறான்? அவர் அடிக்கலை, எங்கே அடிச்சிட்ருக்கிறான்? காற்றுல அடிச்சிட்ருக்கிறான். இந்த காற்றுல அடிக்கிறது வந்து ஒரு வீண் முயற்சி பாருங்கள். அதில் என்ன செலவாகும்னா நம்முடைய பலன் தான் செலவாகும், நம்முடைய எனர்ஜி தான் செலவாகும், இருக்கிற பலனும் இழந்துருவோம் கொஞ்ச நேரத்தில். கொஞ்சம் நேரம் ஆகாயத்தில் அடிச்சுக்கிட்டே இருந்து பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் ஆள் வந்து அடிக்க முடியாத சக்தி இருக்காது. ஏன்னா ஆகாயத்தில் அடித்தே சக்தியெல்லாம் போய்விட்டது. நிறைய பேர் இந்த வாழ்க்கை போராட்டங்கிறத ஆகாயத்தில் அடிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். ஒரு எதிரி இருக்கிறார், கரெக்டாக டார்கெட் பண்ணி கரெக்டாக அடிக்கணுன்றார். வெறும் ஆகாயத்தில் அடிக்கிற மாதிரி
பண்ணக்கூடாதுன்றாரு. அந்த எனிமியை, அந்த விரோதியை கரெக்டாக டார்கெட் பண்ணி கரெக்டாக அடிக்கணுங்கிறாரு. அப்போ ஆவிக்குரிய போராட்டம்ங்கிறது ஒரு எதிரிக்கு எதிராக பண்ணப்படுகிற போராட்டம். சும்மா ஆகாயத்தில் அடிக்கிறதுக்காக சிலம்பம் பண்ணுகிறது இல்லை, அப்படி பண்ணுறது இல்லை. கரெக்டாக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். நிறைய பேர் இந்த ஆவிக்குரிய போராட்டன்ற பேரில் என்னென்னத்தையோ பண்ணிட்டுருக்குறாங்க. நான் சில இடங்களுக்கு போயிருக்கிறேன். அவங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டு ஆகாயத்தில் போயிட்டு பறந்துக்கிட்டு பிசாசெல்லாம் விரட்டுறோம், இந்த ஊர் மேலே இருக்க பிசாசெல்லாம் விரட்டுறோன்னு சொல்லிவிட்டு பிளேனில் சுற்றி சுற்றி வர்றாங்க ஊரை. இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா $500,000 செலவழிச்சிருக்கிறாங்க. ஒரு பிளேனை ரெண்ட் பண்ணிக்கிட்டு அதில் 200-300 பேர் ஏறிக்கிட்டு ஊரையே சுற்றி சுற்றி வந்து, ஏன் அங்கே போய் சுற்றி சுற்றி, இங்கேயே சும்மா சர்ச்சில் உட்காந்து பண்ணலாமே, வீட்டில் உட்காந்து பண்ணலாமேனா, ஏன்னா அந்த பிசாசு நாவிகள்லாம் அங்கே தான் இருக்குது. ஆகாயத்து பிரபு, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள்லாம் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. அதனால் அங்கே போயே நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பிளேனை ரெண்ட் பண்ணி, இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு, இதுக்கு ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி, இதுக்கு எல்லாம் பிளேனெல்லாம் புக் பண்ணி, இதில் போய் ஏர்போர்ட்டில் ஏறி எல்லாம் பறந்துக்கிட்டு ஒரே பிளேனில் பாட்டும் ஆர்ப்பாட்டமும் ஜபமும் அதுவும் நடந்துகிட்ருக்குது சுற்றி சுற்றி. அதைத்தான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறதுன்றார் பவுல். வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு, முயற்சி வேஸ்ட்டு, டைமு வேஸ்ட்டு. அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற பிசாசு இங்கே நல்லா வேலை செஞ்சிட்ருக்கிறான். அங்கே சுற்றிட்டு இருக்கும்போதே இவங்க மனசுலேயே அவன் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கிறான். அவனை அடிக்கிறது, அவனை தாக்குறது இல்லை இவங்க. அவனுக்கு எதிராக இவங்களுடைய போராட்டம் ஒன்றுமே பலிக்கிறது இல்லை. ஏன்னா அவனை விட்டு அங்கே போய் எதையோ பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதைத்தான் ஆகாயத்தில் சிரமம் பண்ணுகிறது. அது மாதிரி நிறைய நடக்குது பாருங்கள் இப்போது. அது மாதிரி எக்கச்சக்கமாக நடக்குது. சில ஆளுங்க அன்றைக்கி ஒரு வீடியோவில், இது யூடியூப்பில் யாரோ ஒருத்தன் காமிச்சாங்க பாருங்கள், ஒரு இதில் நடக்கிறத. ஒரு சபையில் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய விடுதலை இதுன்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒருத்தர் சிரிக்கிறாரு, ஒருத்தர் உழுகிறாரு, என்னென்னமோ நடக்குது பாருங்கள். பைத்தியகாரத்தனமாக என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு என்னமோ பெரிய பெரிய ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடக்கிறது மாதிரியும், பிசாசு இவங்க என்னமோ இன்றைக்கி என்னமோ பிசாசை என்னமோ பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சியை அங்கே உண்டு பண்ணுறாங்க. பிசாசை ஒன்றும் பண்ணல அவங்க. ஏன்னா அவங்க கொடுக்குறதெல்லாம் என்ன, அந்த நேரத்துக்கு ஒரு அனுபவம் மாதிரி. நான் போனேன், எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிச்சாக்கும், நான் கீழே விழுந்தனாக்கும், எந்திரிச்சனாக்கும், வந்தனாக்கும், நான் போனேன், ஆகான்னு கத்துனனாக்கும், நான் சிரிச்சனாக்கும், நான் இது பண்ணனாக்கும், அப்படி பண்ணனாக்கும், அவ்வளோதான் நடக்குது ஒழிய வேறு ஒன்றும் நடக்கலை. வெளியே வந்தோன்னு அந்த ஆளை பாருங்கள், புத்தி அதே மாதிரி இருக்கும், எண்ணங்கள் அதே எண்ணம் தான் இருக்கும். வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லுது நம்முடைய போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்னு. நாம் வேறு எதையாவது பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஆகாயத்தில் சிரமம் பண்ணுறவங்களாக இருப்போம், வெறும் வீண் போராட்டம் பண்ணுறவங்களாக இருப்போம். கரெக்டாக என்ன மாதிரி போராட்டம் இதுன்னு புரிந்து கொள்ளணும். எவ்விதமான போராட்டம் இது, ஆவிக்குரிய போராட்டம்னா என்ன போராட்டம், பிசாசு எப்படி என்ன எதிர்த்து வர்றான், நான் என்ன பண்ணணும், எனக்கு இன்னும் தேவை வந்து இன்னொரு அனுபவம் கிடையாது. எங்கேயாவது போய் எனக்கு மேலேருந்து கிலோ வரைக்கும் நின்று சாக் அடிச்ச மாதிரி இருந்தது. ஒருத்தரே கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? எனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் சூடாக இருந்தது எனக்கு. ஒருத்தர் சொல்கிறார், நான் வந்து ஒரு மணி நேரம் விழுந்து கிடந்தனாக்கா, என்னென்னா சின்ன தெரியலையாக்கா எனக்கு, நான் இதிலெல்லாம் இருந்து வந்த ஆள், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உழுந்து தான் வருவேன்னா உழுந்து போங்க. இதிலெல்லாம் இருந்து வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன் நான். இதெல்லாம் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ இவங்களுக்குள்ளே கிரி செய்கிற பிசாசின் வல்லமில்லாம் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க, எங்கள் மீட்டிங் வந்தாங்க, இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் நடக்கலை. புத்தி மாறுற வரைக்கும் பிசாசுக்கு அவங்க மேலே ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. எண்ணங்கள் மாறுற வரைக்கும் பிசாசு அவருடைய வாழ்க்கையில் ஆளுகிறான். சிந்தையில் எண்ணங்கள் மாறுற வரைக்கும் பிசாசுக்கு அவர் மேலே பூரண அதிகாரம் இருக்குது. திருப்பி திருப்பி அடிப்பான், போட்டு துவச்சி எடுத்துருவான் பிசாசு. கோயிலில் உழுந்துட்டு வந்ததுனால பெரிய வெற்றி ஒன்றும் வந்துடாது, அங்கே சூடாக இருந்ததுனால இங்கே ஒன்றும் வந்துடாது. அதனால் அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் இது பண்ணுறது இல்லை பாருங்கள். ஆகாயத்தில் சிரமம் பண்ணுறது இங்கே ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. இப்படி 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 இப்படின்னு ஆள் எங்கேயோ இருக்கிற நம்ம இப்படி இப்படின்னு என்ன பிரயோஜனம், அதை பண்ணுறது கிடையாது.
கரெக்டாக ஃபைட் பண்ணணும். இந்த விசுவாசத்தை நல்ல போராடத்தை சரியான விதத்தில் போராடணும். ஒழிய ஆகாயத்தில் சிரமம் பண்ணுறது கிடையாது. யார் எதிரி, எப்படி எப்படி அவன் போராடுறான், போராட்டம் எதை குறித்தது, எப்படிப்பட்ட போராட்டம்னு புரிந்து கொண்டு இதை போராடணும். ஒழிய இல்லைன்னா தோற்றுருவோம் பாருங்கள். வாழ்க்கையில் பிசாசு நம்மளை ஏமாற்றி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழக்க பண்ணுகிறான். நல்லா கவனிங்க, ரெண்டு குழந்தையர் திருப்புங்க, ரெண்டு குழந்தையர் 10 அதிகாரம். இது எப்படிப்பட்ட போராட்டம் எல்லாம் சொல்லுங்கள். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணேன், நல்ல ஞாபகம் வச்சுங்க. அதை காற்றில் அடிக்கிறாள் இல்லை, கரெக்டாக மூஞ்சியில் குத்துறாள். எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே குத்துனமோ இல்லையோ, சும்மா காற்றுல ஆக்ஷன் காமிச்சிட்டு இருக்கக்கூடாது, சீன் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா. நிறைய இடத்துல வெறும் சீன் தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக போட்டால் சரியான இடத்துல போடணும், எந்திரிக்க கூடாது. திருப்பி நாக் அவுட்ன்றாங்க பாருங்கள், நாக் அவுட் பஞ்சு. அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்கிறேன். இப்போது எப்படி நாக் அவுட் பஞ்சு பண்ணுறது, எப்படி அந்த 15 ரவுண்டு சண்டை முடிஞ்ச உடனே வெற்றி வீரனாக நிற்பது அங்கே பாருங்கள். 2 கொரிந்தியர் 10:3 நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி போர் செய்கிறதுனா என்ன, அதுதான் இந்த ஆகாயத்தில் அடிக்கிறது, அதுதான் இந்த இந்த இது இந்த மாதிரி காரியங்கள்லாம் மாம்சத்தின்படி செய்கிற போர். மாம்சத்தின்படி போர் செய்கிறது, ஏரோப்ளேனில் ஏறி அங்கே போயிட்டு எல்லா பிசாசன் ஆவிகளையும் நாங்கள் ஒன்றிலாம் ஆக்கிட்டு வந்தோம் இல்லையே. இது புத்தியிலெல்லாம் வேலை செய்யுதுங்க. இது இந்த டார்கெட்டை விட்டுட்டு எங்கே இருக்கிறானோ அதை விட்டுட்டு இதை சரி பண்ணாமல் அங்கே போய் சுற்றி சுற்றி வந்ததில் காசு தான் போச்சு, நேரம் போச்சு, முயற்சி போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் ஏமாற்றம் வரும்போது இன்னும் மீதி இருக்கிறதும் போயிடும், நம்பிக்கையும் போயிடும். கரெக்டாக இருக்கணும் பாருங்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும், அதை மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தோம்னா நான் சரீரத்தில் தான் வாழ்கிறேன் இந்த உலகத்தில், ஆனாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்ச போராட்டம் இல்லை. இந்த பூமியில் மனுஷனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், சரீர வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இருந்தாலும் என்னுடைய போராட்டம் வந்து மாம்சத்தின்படி போராடுகிற ஒரு போராட்டம் இல்லை, இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. சொல்கிறார் பாருங்கள் என்ன போராட்டம், மாம்சத்துக்கு ஏதுவானதாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஒரு தடவை ஒரு லெட்டர் எழுதுகிறார் பாருங்கள், உங்கள் சபையை சுற்றி 380 அரண்கள் இருக்கிறது, 380 அரண்கள் இருக்குது. ஆகவே இதையெல்லாம் நிர்மூலமாக்கும்படியாக நாம் வந்து ஜெபம் பண்ணோம். உங்கள் கோயிலேருந்து ஒரு 380 ப்ரேயர் டீம் அவசியப்படுகிறது, தர முடியுமா நீங்கள் இதையெல்லாம், அரண்களையெல்லாம் நாங்கள் நிர்மூலமாக்கமா ஆக்க போகிறோம்னார். நான் சொன்ன வேலையை பாருங்கள் போங்கன்னு. எங்கே அரண்கள் இருக்கிறது, யாரோ என்னமோ பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஒரு அரணா. இங்கே உங்களுக்கு பிரதர் சொல்லியிருக்குது, நான் எங்களுடைய போராட்டம் மாம்சத்துக்கு எது ஆனவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவர்களார். அரண்கள்னு ஒன்று இவங்க ஏதோ பெரிய பிசாசு எங்கேயோ என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. எங்கேன்னு அங்கேயே சொல்லியிருக்கு அடுத்த வசனத்தை வாசித்தாலே. இந்த அடுத்த வசனத்தை வாசிக்காதனால தான் தோல்வி நிறைய பேர். அடுத்த வசனத்திலே சொல்லியிருக்கு என்ன அரண்கள்னு, அதாவது அவைகளால் எவைகளால், அந்த ஆவிக்குரிய ஆயுதங்களால், நம்முடைய போராயுதங்களால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எந்த அரண்களை நிர்மூலமாக்குறோம், தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்கிறோம். அப்போ அரண்கள் என்ன, பிசாசு எப்படிப்பட்ட அரண்களை உண்டாக்கியிருக்கிறான், நான் சொல்கிறேன் நல்ல கவனிங்க. உங்கள் எண்ணங்களில் ஒரு அரணை உண்டாக்கியிருக்கிறான், சிந்தையில் ஒரு அரணை உண்டாக்கியிருக்கிறான். நீங்கள் நினைக்கிறீங்களே என்னால் எதுவுமே முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதுதான் அரண். ஹலோ, எனக்கு தோல்வியை தவிர நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எதையும் பார்த்ததில்லை, நாங்கள் பிறந்ததுலேருந்தே ஏழை, அதுதான் அரண். இதுதாங்க அரண், வேற என்ன அரண் இருக்குது. கிளீனாக சொல்கிறார் பாருங்கள் என்ன அரண்னு சொல்கிறார், அரண்களை நுர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவர்களாக இருக்கிறது நம்முடைய போராயுதங்கள்னு சொல்லிட்டு அரண்கள் என்னன்னு சொல்கிறாரு, தர்க்கங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள், இவைகளை நிர்மூலமாக்க வேணும். கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிற எண்ணங்கள், என்ன எண்ணங்கள், பயம் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிற எண்ணம், தோல்வி கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிற எண்ணம்,
தரித்திரம், கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிற எண்ணம். ஹலோ, இருக்கீங்களா? பிசாசு அப்படி பண்ணி வச்சுருக்கான் பாருங்க, எண்ணங்களால் கட்டுப்படுத்தி வச்சுருக்கான் ஜனங்களை, எண்ணங்களால் கட்டுப்படுத்தி வச்சுருக்கான், எண்ணங்களால் கட்டி வைத்திருக்கலாம். எண்ணங்கள் மனிதர்களை கட்டுகிறது. பிசாசு எப்படி அரண்களை உண்டாக்குகிறான், நீங்கள் அதுலேருந்து வெளியே வர அரண்கள்னால் கோட்டை செவ்வறு பாருங்க, உங்களை சிறைப்படுத்துகிறதுக்கு, ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே அடக்கி வைக்கிறதுக்கு, எங்கேயும் போகாமல் இருக்க பண்ணுறதுக்கு, வாழ்க்கையில் முன்னேறாமல் பண்ணுறதுக்கு, வெற்றி அடையாமல் பண்ணுகிறதுக்கு, ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்காமல் பண்ணுகிறதுக்கு, வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைகிறதுக்கு, தோல்வி அடைகிறதுக்கு எப்படிப்பட்ட அரண்களை பிசாசு உண்டாக்குறாங்க? நிறைய பேர் கேட்டு பாருங்க, வச்சிட்டாங்க, செய்வினை பண்ணிட்டாங்களாக்கும், எனக்கு மந்திரவாதம் பண்ணிட்டாங்களாக்கும், அது பண்ண இதுதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அரண்கள்னு ஒன்று புத்தியெல்லாம் விசுவாசிகளுக்கு பாருங்க அப்படி போயிடுது. அதனால தான் பிசாசு போட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்குறான் நிறைய பேர். அரண்கள் அங்கே இல்லைங்க, எண்ணங்களில் உண்டாக்குகிறான், எண்ணங்களில் உண்டாக்குகிறான். என்ன விதமான எண்ணங்கள்? ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, நான் நினைக்கிறேன் வியாதியெல்லாம் கூட கர்த்தருடைய சித்தம்தான் நினைக்கிறேன். என்ன மாதிரி அரண், சோகமாகணும்னு நினச்சா கூட சோகமாகிறது ரொம்ப கஷ்டம். இவர் டாக்டரை கூட போய் பார்க்க மாட்டார், ஏன்னா வியாதி கர்த்தர் கொடுத்தாருன்னா அப்புறம் எப்படி டாக்டரை பார்க்கலாம்? நம்ம கர்த்தர் கொடுப்பாரு, டாக்டர் எடுப்பாரா? கர்த்தர் கொடுத்தாருன்னு அதை பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா? அப்போ கர்த்தர் கொடுத்தாருன்ற எண்ணம் மனுஷனை சாகடிக்குது பாருங்க, அந்த நோய் இல்லையே. நான் எதுக்கு டாக்டர்கிட்ட போகிறேன்? கர்த்தர் கொடுக்கல, இது பிசாசுனுடைய வேலை. இது இயேசுவே சொன்னார், அந்த கூனியாகிய ஸ்திரியை சோமாக்கும்போது சொல்கிறாரு, ஆபிரஹாமின் குமாரித்தி இவள், ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்கார சொந்தக்காரி இவ, இவளை பிசாசு கட்டி வச்சிருக்கான்றாரு. கூனியாக இருந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம், கர்த்தர் அவளுக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் சொன்னாரா? இது கர்த்தருடைய சித்தம்னாரா? சிலரை கர்த்தர் இப்படிதான் ஆக்கியிருக்காருனாரா? பிசாசு இவளை 18 வருஷமாக கட்டி வைத்திருக்கிறான், இவளை நான் விடுதலை ஆக்குகிறேன், பெண்ணே நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், ஐ லூஸ் யூ அப்படின்றாரு. இருக்கீங்களா? நிறைய பேர் சுகமாகிறது கூட அவங்களுக்குள்ள என்ன மாதிரி எண்ணம் இருக்குது? ஒருவேளை கர்த்தர் கொடுத்துருப்பாரோ. ஒருத்தர் சொல்கிறாருன்னா, ஜெபம் பண்ணி கேட்டுட்ருக்கிற ஆண்டவர்கிட்ட, எதுக்கு ஆண்டவரே இதை கொடுத்தீருன்னு. அப்போ நேரம் காலம்லாம் இதில் வேஸ்ட் ஆகுது. இவருடைய உபவாசம் ஜெபம் டெய்லி ஜெபம் பண்ணி கேட்டுட்ருக்கிறாரா? எதுக்கு ஆண்டவரே இதை கொடுத்தீர்? ஏதோ ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் இதையும் கொடுத்துருப்பீர் நீர், எல்லாத்தையும் நோக்கத்தோடு தான் செய்கிறீர் நீர். இருக்கீங்களா? எண்ணம் போதும் தோக்கடிக்கிறதுக்கு. பிசாசு ஒரு மனுஷனை தோற்கடிக்கணும்னு நினச்சாங்கன்னா எண்ணத்தை வச்சு ஒரு தர்க்கத்தை உண்டாக்கி ஒரு ஆர்கியூமெண்ட்டை உள்ளே க்ரியேட் பண்ணுறான் பாருங்கள். எத்தனை பேர் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, இப்போ பண்ணியிருக்காங்களா இல்லையா? உங்கள்கிட்ட எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க? ப்ராஸ்பெரிட்டிக்கு எதிராக ஆர்கியூ பண்ணுவாங்க. அது என்ன ப்ராஸ்பெரிட்டி, அதெல்லாம் வேணாம் நமக்கு, கண்டிப்பாக கிடைக்காது, பயப்படாதீங்க. அதுக்கு எதிராக ஆர்கியூ பண்ணுற ஆள்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணுறதே இல்லை. ஏன்னா நான் வந்து ஆர்கியூ பண்ண மாட்டேன்னு தீர்மானிச்சிட்டேன், ஏற்றுக்கிறேன்னு தீர்மானிச்சிட்டேன், என் எண்ணத்தை புதுப்பிச்சிட்டேன், என் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு விட்டேன். நான் அப்படி எண்ணின நாட்கள் உண்டு, ஆனால் அதை மாற்றிக்கொண்டு விட்டேன். கர்த்தர் ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், நான் நினைக்கிறதும் கேட்கறதுக்கு மிக அதிகமாக செய்கிறவர்ன்றத நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் விடுதலை ஆகிட்டேன் பாருங்கள், முன்னேறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டேன். இல்லை நான் கொஞ்சம் பேசணும் உங்கள்கிட்ட, ஆர்கி வேற யார்ட்டையாக பண்ணுங்க, போங்க, என்கிட்ட ஆர்கியூ பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அந்த ஆர்கியூமெண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன் நான். என் எண்ணத்தில் அப்படிப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தது, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தது, அப்படிப்பட்ட சுவர்கள் கோட்டை சுவர்கள் இருந்தது, அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு காலம் இருந்தது. ஆனால் வெளியே வந்துட்டேன், அதை விட்டு பிசாசை ஜெயித்துட்டேன். பிசாசு என்னை ஒரு வட்டம் போட்டு உட்கார வச்சா பார்த்தா பாருங்க, உள்ள ஒரு வட்டம் போட்டு, எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க எனக்கு சொல்லியிருக்காங்க, இருக்கிறதுல சந்தோஷமாக இருப்பா, இருக்கிறதுல சந்தோஷமாக இரு. கர்த்தர் 50 ஆத்துமாக்களை கொடுத்தா கடைசி வரைக்கும் அந்த 50 ஆத்துமாக்களை பரலோகம் கொண்டு போகிறதுக்கு பாரு. இந்தியாவுக்கே சுவிசேஷம் பண்ணுறது உன வேலையாது, இது அமெரிக்காக்காரன் அவனா சொல்லிட்டு போகிறான், இது பெரிய துரமார்கள் சொல்லுவாங்க.
நீ வந்து இங்கே பிறந்த சாதாரண ஒரு ஆள், நீ வந்து எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அதெல்லாம் இப்போ இருக்கிறதுல சந்தோஷமாயிரு. நல்ல காலம் நம்பலை அவர். அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் சம்பளத்தில் அடிப்பானையை சுரண்டி சுரண்டி சாப்பிட்டுருப்பீங்க. பெரிய பரிசுத்தமான ஒருவர் பைபிளோட, இருக்கிறதுல சந்தோஷமாயிரு, பரலோகம் போன உடனே தங்க வீதியில் நீ நடப்ப. உடனே அடே பா ஜெபம் பண்ணுங்க பிரதர், நல்லா ஜெபம் பண்ணுங்க. பிசாசு கோட்டை ஒரு செங்கல் மேலே இன்னொரு செங்கல் வச்சு கட்டுற மாதிரி கட்டிகிட்டே இருக்கிறான். இந்த ஆளை வெளியே விடாமல் இந்த தோல்வியிலேயே வச்சு தாத்தா காலத்துலேருந்து ஏழை, இன்னும் அடுத்த நீ தாத்தா வர வரைக்கும் நீ ஏழையாரு, உன் பேரன் தாத்தா வர வரைக்கும் நீ அவனும் ஏழையாக இருக்கட்டும்னு கோட்டை செவரை கட்டுறான் பாருங்க. உள்ளே உட்கார வைக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதுக்காக இருக்கிறாரு, விடுவிக்கிறதுக்காக வார்த்தையில் கொடுத்துருக்கிறாருங்க. உங்களை வெற்றி வீரர்களாக்கும்படியாக, அந்த கோட்டை செவரிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக, அந்த லிமிட்டேஷன்ஸ் அகற்றும்படியாக, அவர்கள் கோட்டை கோடெல்லாம் அழைக்கிறதுக்காக தான் வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு ஒழிய அந்த கோட்டை போடுறதுக்காக அல்ல. இருக்கிறீங்களா? அப்போ பிசாசு எப்படிங்க போராடுறான்? அதனால தான் சொல்கிறேன் பாருங்க, என் அறிக்கை ரொம்ப முக்கியம். நான் எதை அறிக்கை செய்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார், நான் என்னவா இருக்க முடியும், எனக்கு எந்த குறைவும் இல்லை, அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார். ஏன்? நான் அவர் மூலமாக ஐஸ்வர்யன் ஆகும்படியாக அவர் தரித்திரரானார். இப்போ தரித்திர புத்தி போயிடுச்சு, தரித்திரத்தை உதறி தள்ளிட்டேன். மைண்டில் மைண்டில் முதல்ல உதறி தள்ளுங்க, இதை விட்டுட்டு பிளெயினில் ஏறி மேலே சுற்றி என்ன பிரயோஜனம்? இதில் இதை விட்டுட்டு எங்கேயாவது ஒரு மீட்டிங்கில் போய் இந்த அனுபவம் அந்த அனுபவம்னு கீழே உழுந்து உழுந்து எந்திரிச்சு என்ன பிரயோஜனம்? உருண்டு உருண்டு எந்திரிச்சு என்ன பிரயோஜனம்? இங்கேருந்து இங்கே வரைக்கும் சூடாக இருந்தது, அதில் என்ன பிரயோஜனம்? நான் சொல்கிறேன், எண்ணங்கள் சரியாகலைன்னா உங்களுக்கு சூடே வச்சா கூட ஒன்றாகாது. பரலோகத்திலேருந்து ஆண்டவர் ஒரு இதை வச்சு இந்த சூடு நல்லா வருதா இருப்பார் பார்த்தா கூட ஒன்றும் ஆகாது. அந்த சூடு என்ன பண்ண போகுது உங்களை? வசனத்தை வாசித்து உள்ளே கொஞ்சம் சூடும் சொரணையும் வரணும். இங்கே எங்கே வரணும்? உள்ளே வரணும். சே, தேவனுடைய பிள்ளை நான், நான் பிச்சைக்காரனாக இருக்கலாமா? தேவனுடைய பிள்ளை நான், நான் பயந்துகிட்டு இருக்கலாமா? நான் தேவனுடைய பிள்ளை நான், நான் தாழ்ச்சி அடையலாமா? நான் தேவனுடைய பிள்ளை நான் எப்படி இருக்கணும்? தாத்தா காலத்துலேருந்து அப்படி இருந்துட்டோம், அது போட்டும், நான் தாத்தா வாரத்துக்குள்ள காரியங்களை மாற்றி அமைக்கிறேன், காட்டுறேன் நான். ரொம்ப முக்கியம் பாருங்க, இதுதான் விசுவாசத்தின் நல்ல போராட்டம். நல்லா தெரிஞ்சுங்க, இதுதான் விசுவாசத்தின் நல்ல போராட்டங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி, இந்த போராட்டத்தை போராடுறீங்களா? இந்த போராட்டம் தான் போராடிட்டு இருக்கிறீங்களா? இந்த எண்ணங்கள் எல்லாம் தர்க்கங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமலாக்கிறதுக்கு தக தெரியறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடக்குதா? எப்படி அந்த போராட்டத்தை போராடுவீங்க? எபேசியர் 6 திருப்புங்க. எபேசியர் 6 வசன வசனமாக போதிச்சுட்டு வர்றேன். இப்போ இந்த போதனையை முழுமையாக செவ்வாய்க்கிழமைகளில் கேட்கலாம். செவ்வாய்க்கிழமையில் போயிட்டுருக்கு இப்போது, ஒவ்வொரு வசனமாக பல வாரங்களுக்கு போகுது இப்போது. அதனால் இங்கே முழுசாக டீல் பண்ண போகிறதில்ல, இங்கே இந்த அறிக்கைக்கு ஏற்ற மாதிரி அது வரைக்கும் டீல் பண்ணுறேன். அங்கே ரொம்ப ஃபுல்லாக டீல் பண்ண போகிறேன். இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இது 6:10 வாசிக்கிறேன். எபேசியர் 6:10 கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பாருங்கள், கர்த்தர் பார்த்துக்கு வரனாரா? சகோதரரே, வந்து ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்தா கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்குவார். கிடையாது. என்ன சொல்கிறாரு? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று சில காரியங்கள் இருக்குது. பிசாசின் தந்திரங்களோடு, பிசாசு இருக்கிறானா? தந்திரம் இருக்குதா? ஆமாம். என்ன தந்திரம்?
உங்கள் எண்ணத்தை பாதித்து தப்பான விதத்தில் எண்ணெய் வச்சு தோல்வியில் உங்களை நடத்தி உங்களுக்கு சுற்றி வட்டம் போட்டு அங்கே உங்களை உட்கார வச்சு எங்கேயும் உருப்படாமல் பண்ணுறதுக்கு அவன் தந்திரம் பண்ணிகிட்டு இருக்கிறான் பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, செத்தா மோட்சம் போவீங்க, ஆனால் இந்த வாழ்க்கையில் உங்களை தோற்கடிக்கணும். தேவனுடைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமற் பண்ண வேணும்னு தான் அவனுடைய திட்டம். அதுக்கு தான் உழைச்சிட்டு இருக்கான் அவன். சொல்கிறாரு, எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இங்கேயும் திருப்பி சொல்லியிருப்பாருங்க, யாரோடு இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. துரைத்தனங்களோடு இது பிளேனில் போய் மேலே பிசாசு துரத்துறதெல்லாம் கிடையாதுங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இந்த மலையை நான் வாங்க போகிறேன், இந்த மலை மேலே போய் நாங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன் மலை மேலே போய் ஜெபம் பண்ணுறீங்கன்ற இல்லை, அங்கே போனால் தான் ஆகாயத்து பிரபுக்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, மலை உச்சியில் இருக்குதெல்லாம், அங்கே போய் எல்லாத்தையும் விரட்ட போகிறமாக்கும். இல்லை இல்லை, அது தலைக்குள்ளேயே வேலை செஞ்சிட்ருக்குது. ஏன் மலை மேலே ஏறி டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்குறேன், தலைக்குள்ளேயே எண்ணங்கள் தர்க்கங்கள் மூலமாக பிசாசு வேலை செஞ்சிட்ருக்கான் பாருங்கள். அங்கே தான் தோல்வி உண்டாகிறது, தோல்விக்கு காரணம் அங்கே தான். அந்த பயம், உள்ளே இருக்கிற பயம், உள்ளே இருக்கிற சந்தேகம், உள்ள தாழ்ச்சியின் எண்ணம், தோல்வியின் எண்ணம், தரித்திரத்தின் எண்ணம், முடியாது, கூடாது, ஆகாதுன்ற எண்ணம், அதுதான் தோல்விக்கு காரணம். அப்படி தான் பிசாசை தோற்கடிக்கிறான். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மன்னங்களில் பொல்லாத ஆவிகளோடும் ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே, தீங்கு நாளிலே, எல்லாம் சொல்லுங்கள் தீங்கு நாளிலே. அப்படின்னா சில நாட்கள் ரொம்ப பேட் டேன்றாங்க பாருங்கள். ஹலோ, பேட் டே இருந்திருக்காங்க உங்களுக்கு? தீங்கு நாள் யாருக்குமே இருந்தது இல்லையோ, எனக்கு தான் இருந்திருக்கு போல இருக்குது. சில ரொம்ப பேட் டே மீட் பண்ணியிருக்கிறேன் நான். பேட் டே, பேட் டே, பேட் டே, பல விதங்களில் மீட் பண்ணியிருக்கிறேன். பேட் டே, ஒரு தடவை சோகம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறேன். பேட் டே, எல்லா ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் எல்லாம் பேட் ரிப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. பேட் டே, ஒரு குட் ரிப்போர்ட் கூட வரமாட்டேங்குது. ஒரு ரிசல்ட்டாவது நல்லா வர, ஒன்று கூட நல்லா வரமாட்டேங்குது. ஏதோ அஞ்சு இடத்துல அஞ்சில் ரெண்டு போச்சுன்னு எக்ஸாம்லாம் வரும், இது அஞ்சுனா அஞ்சும் போச்சுன்ற மாதிரி வருது, ஒன்றும் முடியாது அப்படின்னு. பேட் டே, தீங்கு நாளிலே, நான் சொல்கிறேங்க, பிசாசு தீங்கு நாட்களை உண்டாக்குகிறவன் வாழ்க்கையில். சில நேரத்தில் சில நாட்கள் பாருங்கள் பொல்லாத நாட்களாக இருக்குது. என்னென்ன கொண்டாட முடியுமோ, எப்படி எப்படிலாம் கொண்டாட முடியுமோ, எப்படிப்பட்ட இடையூறுலாம் உண்டாக்க முடியுமோ, பிரச்சனை உண்டாக முடியுமோ உண்டாக்குறான் பாருங்கள். தீங்கு நாளிலே எதிர்த்து நிற்க, அவைகளை எதிர்த்து நிற்கவும், சகலத்தை முடித்தவர்களாக நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்குன்னு சில இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கான். என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள், சத்தியம் என்னும் காட்சி, ஆரம்பமே கரெக்டாக இருக்குது. சத்தியம், அதை கேட்ட உடனே விளங்குது இந்த போராட்டம் எதை குறித்ததுன்னு. சத்தியம் தான் நம்பர் ஒன் எக்யூப்மெண்ட்னா, சத்தியம் தான் முதலே சொல்லப்படுதுன்னா, உடனே எனக்கு விளங்கிடுது இந்த போராட்டம் என்ன போராட்டம்னு. பொய்யை எதிர்த்து போராடுகிற போராட்டம், என்னுடைய எண்ணங்களில், என்னுடைய மனதில் பிசாசு ஏற்படுத்துகிற தர்க்கங்கள், பொய்கள், பொய்யான எண்ணங்கள், மாயையான எண்ணங்கள், நம்பிக்கைகள், இதற்கு எதிராக நான் போராடுகிற போராட்டம் தான் இந்த நல்ல விசுவாசத்தின் நல்ல போராட்டம். சத்தியம் என்னும் காட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆசனங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எல்லாம் செவ்வாய்கள் மேலே வருது, ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். நில்லுங்கள், ரட்சணி எனும் தலைச்சீராவியும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ வசனம், சத்தியம், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த போராட்டத்தில். அப்போ எந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, எந்த பலத்த அரண்கள், பலத்த அரண்கள் எங்கே இருக்குதுங்க? எங்கேயோ இல்லை, எங்கேயோ யாரோ கட்டி வச்சில்லை, அது ஒரு கட்டடத்தில் இல்லை பலத்த அரண்கள்ன்றது. எங்கேயோ யாரோ பண்ணுற செய்வன மந்திரவாதம், அதில் இல்லை பலத்த அரண்கள். பலத்த அரண்கள் எங்கே இருக்குது?
நம்முடைய தோல்வியின் எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், தவறான நம்பிக்கைகள், மூடத்தனங்கள், தவறான பாரம்பரிய எண்ணங்கள், நம்மளை பின்தங்க வைக்கிற அத்தனை காரியங்கள் இருக்குது. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான, அப்படியே சொல்லியிருக்கு இல்லையா, 2 கொரிந்தியர் 10 5 வசனத்தில், தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற சகல தர்க்கங்கள் எண்ணங்கள். அப்படின்னா தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிற சகல விதமான எண்ணங்களும் ஆர்கியூமெண்ட்ஸும் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. இல்லை இது இப்படி இல்லை, அது அப்படி இல்லை, அதையெல்லாம் தான் சொல்லியிருக்குது. அதையெல்லாம் எடுத்து தான் இந்த போராட்டம். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நல்ல அறிக்கையை தொடர்ந்து செய், இயேசுவை போலவே பொந்தி புலாத்துக்கு முன்பாக நல்ல அறிக்கையை பண்ண, இயேசுவை போலவே. எப்படி பண்ணார் அவர்? பொந்தி புலாத்து பிசாசு மாதிரி எதுக்கு நிற்கிறான் பாருங்க. அவன் சொல்கிறான், உன்னை கொல்லவும் அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலையாக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன் உயிர் என் கையில்ன்றான். இவர் சொல்கிறாரு, அறிக்கை கவனிங்க, அறிக்கை வேணுமா? என்ன அறிக்கை பண்ணுறாரு? இயேசுவை ஃபாலோ பண்ணுங்கள். அவர் தான் எக்ஸாம்பிள். அவர் சொல்கிறாரு, உன்னை கொல்லவும் விடுதலையாக்கும் அதிகாரம் உள்ளவர் சொல்கிறாரு, உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. உங்களுடைய நோய்கள் உங்களை பார்த்து சொல்லுது, உங்களை கொல்ல எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பொருளாதார பிரச்சனை உங்களை பார்த்து சொல்லுது, உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன், ஒய்ப் அவுட் பண்ணுவேன். நீங்கள் சொல்லுங்கள், உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சூழ்நிலைகள் சொல்லுது, உன்னை என்ன ஆக்கிறம் பாரு. மலை போன்ற பிரச்சனைகள் சொல்லுது, உன்னை என்ன ஆக்கிறம் பாருன்னு. நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள், உன்னால் ஒன்றும் முடியாது, உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எல்லா அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி சொல்லுவீங்க? எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு எந்த அதிகாரம் கிடையாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அதனால தான் அந்த 5 காரியங்களை அறிக்கை செய்யணும். எந்த 5 காரியங்களை? அந்த 5 காரியங்கள் அடிப்படையில் அறிக்கை செய்யணும். மீட்பின் மூலமாக எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். யார் ஆபிரகாம்? 4 ராஜாக்களின் 4 இராணுவங்களையும் வீட்டு வேலை செய்கிற தன்னுடைய வீட்டு வேலைக்காரங்க 318 பேரை கூப்பிட்டு போய் உத உதன்னு உதச்சி எல்லா வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வந்தவன் ஆபிரகாம். அந்த அனாயிண்டிங் யார்கிட்ட இருக்குது இப்போது? ஹலோ, அந்த அபிஷேகம் பெரிய யுத்தத்தையே ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம் நம்ம கையில் இருக்கிறது. ஆடு மாடுகளையும் வேலைக்காரன் வேலைக்காரிகளையும் வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானாயிருந்தான். சீமானுக்குரிய அபிஷேகம் உங்களுக்கு. சிலர் முடிக்கிறாங்க, ஐயோ, எல்லாம் சொல்லுங்கள், நல்லா வாயை திறந்து சொல்லுங்கள் பார்ப்போம். சீமானாகக்கூடிய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு இயேசுவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. நான் புது சிருஷ்டி, நான் புதிய மனுஷன், தேவனுடைய பிள்ளை, நீதிமான், முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன், எனக்கு பரிந்து பேசுகிறவர் இயேசு. அவருடைய வார்த்தை என் நாவில் இருக்கிறது, என் இருதயத்தில் இருக்கிறது, வெற்றி என்னுடையது. இப்படித்தான் நல்ல போராட்டத்தை போராடணும். இப்படி தான் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும். எப்படி? நல்ல அறிக்கையின் மூலமாக. எல்லாம் சொல்லுங்கள், நல்ல அறிக்கை. நான் ஒன்றும் இல்லை, அது நல்ல அறிக்கை இல்லை, ஒன்றுமே இல்லாமல் போயிடும். தான் சொன்னேன் இல்லையா, சொல்கிறார், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்புகிறேன், கத்தர் கொடுத்தார். அதை அழகாக சொல்லுவாங்க, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். நான் பார்த்து போட்டிருக்க சட்டை கூட போயிடும். அப்புறம் இந்த நிர்வாணியாக வந்தன்றதெல்லாம் பேசவே கூடாது. பேசினால் வாயை பொத்திக்கிட்டான், நாமளும் பொத்திக்கிறது தான் நல்லது. இருக்கீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லார் காரங்களை வைத்து கத்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, கத்தரா இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மையில் மகிழ்ந்து களி கூறுகிறோம். இன்றைக்கு பெரியவர், நல்லவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், மீட்பின் ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள்.
எல்லாம் எங்களுடையது. தேவனுடைய வாரிசுகள் நாங்கள், சுதந்திரர், உடன் சுதந்திரராக இருக்கிறோம். இவளெல்லாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பற்றி கொள்ள உதவுவீராக. ஆவியானவர் தாம் இந்த சத்தியத்தை விளங்க பண்ணுவீராக. உள்ளத்து நாளத்தில் பதிய செய்வீராக. வெற்றியை எடுக்க செய்வீராக. தேவரீரங்களை எங்களுடைய ரட்சிப்பின் அதிபதியாக நீர் இருந்து, கேப்டன் ஆஃப் ஆர் சால்வேஷனாக நீர் இருந்து எங்களுக்கு முன் சென்று வெற்றி எங்களுக்கு தருகிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.